விஜயலட்சுமி கொலகேசோட தீர்ப்பு நாளைக்கு தானே? ஆமா சார். முதல் பக்கத்துல இடம் வச்சுங்க, தலைப்பு செய்திக்கு வேணும். ராமு, விஜயலட்சுமி சாவு தற்கொலைன்னு வந்த முதல் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அது தற்கொலை இல்ல கொலைதான்னு போராட்டம் பண்ணது. அது சம்பந்தமா மிஸ்டர் சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணது, கோர்ட்ல கேஸ் நடந்தது. இதெல்லாம் எந்தெந்த தேதியில நடந்ததுங்கிற முழு விவரத்தையும் தயாரா வச்சுங்க. சரி சார். ஆமா, இந்த கேஸோட தீர்ப்பு எப்படி இருக்கும் சார்? இப்ப இத பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆளு செஷன் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் சீனிவாசன் தான். இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்ட காவல்துறையை பாராட்டுகிறேன். தீர்ப்பு டைப் பண்ணியாச்சா? விடுதலையா இல்ல? ஊருக்கு தெரியும் போது உனக்கு தெரிஞ்சா போதும். எப்பா சேகர், லேட்டா வந்துட்டா? கிளம்புற நேரம் தான், மணி 10 ஆகுது. சுந்தரங்க மேல இருக்காரு, கூப்பிடுறேன். ஏமா சுந்தரனா, கூப்பிடுமா? கல்யாணம் கூட வந்தாச்சு. அண்ணி உள்ள வாமா. கோர்ட்டுக்கு நேரமாச்சுன்னு சேகர் அண்ணா சொல்றாரு. அண்ணாவ Thank you.
நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க மாப்பிள. முதலாளி, எல்லா உண்மையும் தெரிஞ்ச கடவுள் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கவலைப்படாதம்மா, மாப்பிளைக்கு சாதகமா தான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவாங்க. அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை. அந்த கேடு கெட்ட பரமசிவம் நாசமா போக. எங்கள் தலைவர் பரமசிவம், ஏழைகளின் கோழர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், ஜனநாயக காவலர் பரமசிவம், எங்கள் ஒரே தலைவர், எங்கள் தலைவர் பரமசிவம், ஜனநாயக காவலர் பரமசிவம், எங்கள் ஒரே தலைவர், தலைவர் வாழ்க. ஐயோ, நீ கத்தவே மாட்டியா? எவங்க சும்மா கத்துவான், அந்த 2 ரூபாய் தான் இன்னும் வந்து சேரவே இல்லையா? நீ அது அது வரைக்கும் உனக்கு பொதுமக்களுக்கு கோர்ட்டுக்குள் அனுமதி கிடையாது. வக்கீல்களும் வழக்கு சம்பந்தப்பட்டவர்களும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிஸ் பாலு, உங்க வைஃபை கொண்டது உங்க அண்ணன் சுந்தரம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? சார், இந்த கேஸ்ல உங்க அண்ணனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சார் சார் சார், உங்க அபிப்பிராயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார். என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு? அதோ விஜயலட்சுமியோட அம்மா. ஏங்க, நீங்க தானே விஜயலட்சுமியோட அம்மா? ஆமா, அவங்க தான் அம்மா, நான் தான் அந்த பொண்ணுடைய அண்ணன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? கேஸ் விஷயமா சமாச்சாரம்? கேஸ் விஷயமா தான் சார் நாங்களும் வந்திருக்கோம். எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க சார். உங்க வேலையை பண்ணி சும்மா இருமா? ஏங்க, நாங்களும் வந்து போயிருக்கோம், நான் செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. நீ வா பேசிக்கிட்டு. இந்த வழக்கில் உள்ள சாட்சிகளும் ஆதாரங்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பிரதிவாதி சுந்தரம் தான் குற்றம் புரிந்துள்ளார் என்று நிரூபிக்கின்றன. பிரதிவாதி தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அரசு தரப்பில் தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருப்பதால் இந்தியன் பெனல் கோடு 302 பிரிவின்படி பிரதிவாதி சுந்தரம் கொலை குற்றத்திற்கான தண்டனைக்குரியவராகிறார். திட்டமிட்டும் மிக கொடூரமான முறையிலும் கொலை செய்தபடியால் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எனவே பிரதிவாதி சுந்தரம் சாகும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். அழாதீங்க அண்ணி. ஹேமா, நீ தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். என்ன, இனிமேதான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அஃப்கோர்ஸ், இந்த நிலைமையில பாலுகிட்டேருந்து பெருசா ஒன்றும் உதவி எதிர்பார்க்க முடியாது. இனிமே வீட்டு விஷயம், கம்பெனி விஷயம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். அண்ணா, கேஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். மெட்ராஸ்க்கு போய் எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்யத்தான் போறேன். ஹைகோர்ட்லயாவது ஜெயிச்சிட முடியுமா? We'll do our best, but தீர்ப்பு நமக்கு தான் சாதகமா இருக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. என்னங்க பொல்லாத தீர்ப்பு? எங்க ஐயாவ மாதிரி உத்தமமான ஒரு ஆளை பார்க்க முடியுமா? அவருக்கு இப்படி ஒரு தண்டனையா? யாரோ தூண்டி விட்ட போராட்டத்தினாலதான் கேஸ் இந்த அளவுக்கு பெருசா போச்சு. எல்லாம் அந்த உருப்படாத ஜட்ஜால வந்தது. சத்தியமா அவர் பண்ணி கொஞ்சம் அடக்கி வாசி. கோர்ட் அவமரியாதையா பேசினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? கரெக்டா சொன்ன சேகர், இந்த பைய கண்ட கண்ட இடத்துல பேசின பேச்சாலதான் கேசே சுந்தரத்துக்கு பாதகமா போச்சு. நான் திங்கிற சோத்துக்கு நன்றிக்காக பேசுறேன். சில பேர் அவர் வீட்டு உப்பத்தை நிட்டு அவருக்கே துரோகம் பண்றாங்க. டடே ஆய முறா, நீ ஒருத்தன் தான் சுந்தரத்துக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப நாங்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி,
இப்ப இருக்கிற கன்ஃபியூஷன் போதும் சார். வயிறு இனிமே என் மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் தான் வரணும். சுப்ரீம் கோர்ட் லாயர் திரு கே சி ராஜா MABL அவர்கள் நம் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த ஆல் இந்தியா லாயர்ஸ் கான்பரன்ஸுக்கு தலைமை தாங்கி தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நம்ம ராஜா வந்ததுனாலதான் மாநாடே களை கட்டுச்சுப்பா. சார், இந்த மாநாட்டை நடத்தி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? மிஸ்டர் ராஜா, எங்களுக்காக நீங்க டெல்லியில இருந்து வந்தது திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். ஹலோ ரவி, கான்ஃபரன்ஸ் நல்லபடியா நடந்தது இல்ல? நீ வந்தாலே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஹோட்டலுக்கு போலாம். நான் என் ஃப்ரெண்ட் வண்டியில போறேன். ஓகே சார். பசிக்குதுரா, சீக்கிரம் வா. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வேணும் உள்ள ரைட்டம் கிட்ட இருக்குதா? கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ஏய் ரவி, இன்னும் வந்த புத்தி போகல உனக்கு? எனக்கு அப்பப்பா வருண்டா. ஏய், எனக்கு பசிக்குதுரா, சாப்பிடறதுக்கு எங்கேயாவது போலாம் வாங்க. இன்னைக்கு நான் விரதம். விரதமா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுரா. போய் பிச்சைடுற. அப்ப சட்டி நான் வாங்கி கொடுக்கறேன்டா. ராஜா, உன்னோட ஃப்ளைட் டிக்கெட். அதான்டா இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன். ராஜா, மறுபடியும் மெட்ராஸ்க்கு எப்ப வருவே? மகாபாரத் கிருஷ்ண மாதிரி உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப வருவேன். அதான் டிவியில போடுவாங்களே மகாபாரதம், அதுல வர கிருஷ்ண மாதிரி வருவியா? வர வர வருவியா? ஆமா. அப்பா, why don't you people come to Delhi man? டேய், நாங்களட வர மாட்டேனோ? கல்யாண பத்திரிகை கூட ஒரே தாவ தாவிட மாட்டோம் டெல்லிக்கு. உன் அனுமார் புத்தி வந்து விட்டு போகமாடா. நான் அனுமாரா? நீ தான் அனுமார் மாதிரி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. நானா மாட்டேங்கிறேன். நல்ல பொண்ணு கிடைக்கலையே. உனக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். எதுக்கும் கிடைச்ச அப்புறம் தந்தியடி வந்துடுறேன். சரியா? டேய் குண்டா வரடா வாங்க. அப்புறம் இங்க என்னடா விசேஷம்? இங்க வேற என்ன விசேஷம்? அடையாறு பக்கத்துல சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சில்லி சிக்கன் பிரமாதமா போடுறானா. அப்புறம் ஈகா தியேட்டர் பக்கத்துல முகலாய் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் விடுற. மீட்டிங்க்கு சேகர் வருவான்னு நினைச்சே, வரவே இல்லையே. அதை ஏன்டா கேக்குறேன்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். சேகர் எங்கன்னு கேட்டேன். ஏதோ கேஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு ராத்திரி வந்துருவான்னு சொன்னாங்க. அவன் போன் நம்பர் என்ன? 422068. ஹலோ, தி நம்பர் இஸ் கனெக்டட் சார். சேகர் ஹியர். ஆ சேகரா, நான் தான்டா ராஜா பேசுறேன். நான் ஹோட்டலுக்கு போன் பண்ணேன், நீ ரூமுக்கு வரலன்னு சொன்னாங்க. அதே, நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லப்பா. அதோட இங்க நீ நேர்ல வாய சொல்றேன். சரி வரேன். இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. நீ என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் சரி, கான்ஃபரன்ஸுக்கு வராது சரி இல்ல சேகர். டெல்லியில இருந்து போன் பண்ணப்பவே சொன்னா, நான் வந்ததுல இருந்து என் கூடவே இருப்பேன். இப்ப பாத்தியா, நான் இவனை தேடி இங்க வர வேண்டியதா போச்சு. சேகர், என்னாச்சு? அது நான் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு கேஸ்ல வாதாடணும்ப்பா. ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, கேஸ் விஷயமா? ஜெயிச்சா தான் பீஸ் தரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கட்சிக்காரரு. சிச்சி, அவர் நான் கட்சிக்காரர் மட்டும் நினைக்கிறது இல்லப்பா, என் சொந்த அண்ணன் மாதிரி. அவர் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சுந்தரம், அவர் தான். நீ சொல்லியிருப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, என்ன கேஸ்? பேப்பர்ல படிச்சிருப்பியே, இந்த விஜயலட்சுமி கொலை கேஸ். அதுல அவர் தான் குற்றவாளி. அப்புறம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை? யார் இந்த விஜயலட்சுமி? அது சுந்தரத்தோட தம்பி பொண்டாட்டி. ஓ, அப்ப அதான் கேஸா? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவர் உண்மையில நிரபராதி. ஆனா என்ன செய்யறது, எல்லா சாட்சியங்களும் தடயங்களும் அவருக்கு எதிராக அமைஞ்சு போச்சு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். சேகர்,
ஒரு வக்கீல் எல்லா கேஸையும் நல்லா படிச்சு திறமையா வாதாடல. எல்லா கேஸும் ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் இல்லையே. செஷன்ஸ்ல தானே தீர்ப்பு சொன்னாங்க. ஹைகோர்ட் இருக்கே, தூக்கு தண்டனை எப்படியாவது குறைச்சிக்கலாம். நோ ராஜா, தட்ஸ் நாட் தி பாயிண்ட். அவருக்கு தண்டனையை கொடுத்துடக் கூடாது. ராஜா, ஹைகோர்ட்ல இந்த கேஸ நீ ஆர்கியூ பண்ண. நானா? ஐ அம் சாரி. டெல்லியை விட்டுட்டு இங்க வந்து ஒரு கேஸ் வாதாடுற நிலைமையில நான் இப்ப இல்ல. ராஜா, மாட்டேன்னு சொல்றாதரா, எனக்காகடா ப்ளீஸ். பாரிசேகர், ஹைகோர்ட்ல நீயே வாதாடினா போதும். இல்லைன்னா நம்மளோட எவ்வளவு ஜீனியஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்கள யாராவது வச்சுக்க. போனதை பத்தி நினைச்சு மனசு அலட்டிக்காத. அப்புறம் உள்ள கேஸையும் உன்னால சரியா வாதாட முடியாது. நிம்மதியாரு, அம்மா கோவில நான் புறப்படுறேம்மா. டேய், நீ என்ன பேசாம இருக்க? என்ன பேச சொல்ற? சரி, ரொம்ப கவலையால தூக்கம் வரலனா ரெண்டு தேக்க சாப்பிட்டு நிம்மதியா தூங்கும். அப்படியும் சாப்பிட்டா நீ ஒன்னு திட்டாதம்மா. குழந்தைங்க மேல தூங்குறான், நீங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமே. ஒண்ணும் வேண்டாமா, மணி பத்தாச்சு, காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்கு ஃபிளைட்டு. வரட்டுமா? குட் நைட். ஹலோ ஆபரேட்டர், என்ன காலையில 4 மணிக்கு எழுப்பிடுங்க, டெல்லி ஃபிளைட்டு போகணும். தேங்க்யூ. ஹலோ ரூம் சர்வீஸ், ரூம் நம்பர் 201 ஹாஃப் சில்லி சிக்கன் ரெண்டு நான், சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே.
போட்டோஸ் எடுக்கணும். கொஞ்சம் மாடலிங் பண்ண முடியுமா? சாரி, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். நல்ல கம்பெனி, நல்ல கேஷ். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப மீ. ஓகே ஓகே. வேலோ, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா. ஆளை பார்த்தா ஹெட்வேட் பிடிச்ச மாதிரி இருக்கு. பாத்தி பாடி டக்கரடா. என்ன டல்லா இருக்க? ஏய், ஒரு தப்பு நடந்து போச்சுடா. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிட்டேன். இதுவும் மாடலா? ஐயோ, அவ இப்ப ரெண்டு மாசம் கர்ப்பமா வேற இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. ஐயோ, அபார்ஷன் பண்ணுடா. நான் பண்ணுமா? டேய், இது வக்கீல் ஆபீஸ் ஹாஸ்பிடல் கிடையாது. நான் டாக்டரும் இல்ல. ஏய், விளையாடாத. விளையாடறனா இல்ல, நீதான் விளையாடிட்ட. தெரியாம நடந்து போச்சு. தெரியாம எப்படி நடக்கும்? தெரிஞ்சு நடத்துற விஷயம் தானே இது. சரி, தெரிஞ்சு நடந்து போச்சு. இப்ப அந்த பொண்ணு அபார்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா. அப்ப ஜெனரல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சட்டமே இதெல்லாம் இப்ப சரியும் சொல்லுது. எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணோட ஜாலியா இருக்கும் போது நினைச்சியா? ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கடையிலயும் சாக்லேட் மாதிரி பொட்டலாம் பொட்டலாம் விக்கிறானே, அதை வாங்கி சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிருக்கலாமே. ஏய், நடந்தது நடந்து போச்சு. நடந்து போச்சு. ஐயோ, எனக்கு ஹாஸ்பிடல் கூட்டி போற அளவுக்கு தைரியம் இல்ல. உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செய்து ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஐயோ, அப்பனே முருகா, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. எங்கடாவ சொல்லு. என்ன டாக்டர் யாரையும் காணும், அவங்களுக்கே வியாதி வெளியே போட்டாங்களா? ஆமா, நீங்க எப்படி இங்க? டாக்டர் பார்க்க வந்தீங்களா? உடம்புக்கு என்ன? ஓ, டாக்டரே நீங்க தானா? வனஜா? நான் தான். நான் வனஜா இல்ல, வனஜா கூட வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? அபார்ஷன். மிஸ்டர், இது ஃபீமேல் வார்ட், முதல்ல நீங்க வெளியில போங்க. போறேன். கூட வந்தவங்க என்ன பார்க்க இல்ல, டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. வனஜா எங்க? வனஜா, இவங்க ரெண்டு மாசம் கருப்பம், அபார்ஷன் பண்ணோம், அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா, இது உன் புருஷனா? ஏ, ஃப்ரெண்டு. தனியா வரதுக்கு பயந்தா, துணைக்கு வந்தேன். நான் உங்களை கேட்கல. இதுக்கு காரணம் யாரு? அது காரணம் யாருன்னு தெரிஞ்சாதான் அபார்ஷன் பண்ணணும். சட்டம் ஒண்ணும் கிடையாது. ப்ளீஸ், நான் ஏதாவது செய்யணும்னா முதல்ல நீங்க வெளியில போகணும். போகணுமா? போகணும். போறேன். நீ கவலைப்படாதே, டாக்டர் நம்ம ஆளு தான். கெட் அவுட். அது வந்தீங்க, நான் இங்க எங்கேயாவது ஓரமா. அட்டெண்டோ,
அச்சன்னு அம்மா கூப்பிடுறாங்க. எதுக்கு சிரிக்கிற? உக்கார். சரிம்மா, அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது நீங்க சொல்ற பொண்ணை பாக்குறேன், போதுமா? அதெல்லாம் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தீர்மானம் பண்ணிக்கலாமா? எனக்கும் பிடிக்கணும் இல்லையா? எஸ்டிடிமா சார்ஜ் விஷம் மாதிரி ஏறுது, வச்சிடுறேன். அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே பிடிவாதம். அவங்களுக்கு குலங்கோத்தர் இருந்தா போதும், எனக்கு அது மட்டும் போதுமா? அம்மா, உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களே, மாமியார் வீட்டு விருந்த எப்படி? நல்லா வாங்கினியா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா, கேவலமா கண்ணாப்புலான்னு திட்டாங்க. எந்த ஹோட்டல்ல ரெடி நடந்துச்சு? நேஷனல் ஹோட்டல்ல. சொந்தமா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும்போது அங்க ஏண்டா போய் மாட்டிக்கிட்டேன்? கெட்ட நேரம், ஏசி என்ன பிரயோஜனம்? தப்பு நடந்து போச்சு. நார்மலா அங்க ரெய்டே வராதாப்பா, புதுசா ஏசி சார்ஜ் எடுத்திருக்காரா? அவர் வீரத்தால் வந்த வேணா. ஆமா, அந்த பொண்ணு எந்த டாக்டர் செக் பண்ணாங்க? தெரியாது, கண்டுபிடிச்சு வேணா சொல்றேன். எப்படி? ஏசி மட்டும்தான் புழைக்க தெரியாதவன், மத்தவங்களுக்கு இதை கரெக்டா கொடுத்த கரெக்டா விஷயத்த சொல்றாங்க. சாரி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்ல என்னால சொல்ல முடியாது. தப்பு பண்றவன் தண்டனை அனுபவிக்கிறது தான் நியாயம். இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணல. யாரையும் அவன் கெடுக்கல. அவ ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஸ்டிட்யூட், இவன் கல்யாணம் ஆகாதவன், ஏதோ கெட்ட நேரம் போலீஸ் பிடிச்சிச்சு. நீங்க தான் அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ண டாக்டர். கோர்ட்ல நீங்க மனசு வச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே விடுதலை கிடைச்சிடும். யாருக்குமே பாதிப்பு இல்லாத உறவுதான். விபச்சாரத்துக்கு நான் துணையா இருக்கணுமா? உங்களுக்கு என்கிட்ட இப்படி கேட்க வெக்கமா இல்ல? வெக்கப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? நாட்டுல இதுல நடக்காத சம்பவமா? கோர்ட்ல நான் உங்களை சாட்சியா விசாரிக்க வேண்டி வரும், கண்ணா பின்னானு கேள்வி கேட்பேன். அதுவும் இல்லாம கோர்ட்ல நீங்க பதில் சொல்ல முடியாம வெறுத்து விறுவிறுத்து நிக்கிறத பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது. பயமுறுத்துறீங்களா? கோர்ட்ல நீங்க கேள்வி கேட்டா நான் மயங்கி விழுந்துருவேன்னு நினைச்சீங்களா? சும்மா மிரட்டாதீங்க சார், அதெல்லாம் அந்த காலம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாலே சொல்லிட்டேன், இன்ன உங்க இஷ்டம், வரட்டுமா? மிஸ்டர், உங்களுக்கு இந்த அபார்ஷன் விபச்சாரம் இல்லாம நாலு பேர் கிட்ட சொல்லிக்கிற மாதிரி வாதாடுறதுக்கு ஒரு நல்ல கேஸ் கிடைக்கலையா? இல்லையே, நீங்க ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பிராக்டீஸ் பண்ண போறதா அண்ணா சொன்னாரு? டெல்லி போறேன். அப்படியா? நீங்க சாப்பிடு. ஓகே. பார் கவுன்சிலுக்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பினியே, அதனால அவங்க என்ன தண்டிப்பாங்க நினைச்சிய? இதுல என்ன எழுதிருக்க நீ? நான் முரடன், அயோக்கியன், பொம்பளை பின்னாடி சுத்துறவன். அப்படியா? நான் உங்ககிட்ட என்ன அயோக்கியத்தனம் பண்ணேன்? உங்க யோகியதை தான் நான் பார்த்தேனே. என்ன பார்த்தே நீ? உங்ககிட்ட மரியாதையா நடந்துகிட்டனே, அதான் என்னோட தப்பு. இதுல எழுதி இருக்கிற மாதிரி நிஜமாவே நடந்துகிட்ட எனக்கு தெரியும். பாக்குறியா? What do you mean? I mean what I said. மெரட்டுனா பயந்து போற ஆள் இல்ல இந்த ராஜா. ஓலப்பாம்ப காட்டி பயமுறுத்துறதுக்கு நான் குழந்தையா? நீங்க குழந்தை இல்ல, பரம யோகிய. நீ என்ன நினைச்சாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு உன்னோட சம்மதம் தேவை. சார், நீ எப்ப வந்த? பத்து நிமிஷம் ஆச்சு சார். சார், இவர் சைன் பண்றீங்களா? தேங்க்யூ சார். சார், தரவு பண்ணிட்டீங்களா?
நானே சாப்பிட்டுறேன். தேங்க் யூ சார். ஹலோ, ஒரு வேக்கப் கால் புக் பண்ணிருந்தேன், அதை கேன்சல் பண்ணுங்க. ஆமா, டெல்லிக்கு போகல. தேங்க் யூ. ராஜா, ஊருக்கு போல? இல்ல, உள்ள போய் பேசலாம். சரி வா, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன். ஓகே சார். வா. நீ நிஜமாக சொல்ற? நான் டெல்லிக்கு போகல. நல்லதா போச்சு. நேத்து ராத்திரி நீ டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு தான் போனேன், பட் நீ போக மாட்டேன்னு என் மனசு சொல்லிச்சு. அதான்டா நமக்குள்ள இருக்கிற பொருத்தம். அந்த கேஸ் நான் நடத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா கண்டிஷன்? நிச்சயமா கேஸ் தோத்து போகும்னா வாதாடி என்ன பிரயோஜனம்? நான் இதை ஹைகோர்ட்ல நடத்துறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு தெரியணும். பயில பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சுந்தரத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் பார்க்கணும். பார்க்கலாமே. எப்போ? இன்னைக்கு சாயந்தரமே புறப்படலாம். என்னப்பா மறுபடியும் யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒருவேளை அவங்க என்ன வேண்டாம் சொல்லிட்டா? கேசி ராஜாவ வேணான்னு சொல்லுவாங்களா? அத்தோட சுந்தரத்துக்கு விடுதலை கிடைக்க கூடாதுன்னு அந்த ஊர்ல யாராவது நினைப்பாங்களா? நான் இல்ல. யோ முத்து, அந்த சுந்தரத்துக்கு ஹைகோர்ட் என்னைய சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. ஓய், சீனிவாசன் ஜட்ஜ் இருக்காரு, அவர் எழுதின தீர்ப்பை மாத்தி எழுதுறதுக்கு இன்னொரு ஜட்ஜ் பொறக்கணும். ஓய், அது ரொம்ப கஷ்டம்னா? அதெல்லாம் சரி தலைவர், ஊர்ல பலரும் பல விதமா பேசிக்கிறாங்க. நாமெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினமே, அதனால தான் இந்த மாதிரி தீர்ப்பு கிடைச்சுதான். ஹைகோர்ட்ல விடுதலை கிடைச்சாலும் பேசிக்கிறாங்களே. நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு தான் இருப்பாங்க. எவனாவது ஒருத்த வளர்ந்தா கூடவே குறைக்கிறதுக்கு 10,000 பேர் ரெடியா இருக்கான். வாஸ்தவம் தான்னா, நாம பேசுறது நம்ம கூட சேர்ந்து பேசுறது அதே ஜனங்க தானே. வாய் பல்காட். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க காரியத்தை நீங்க பாருங்க, ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். என்ன யோசனை? நான் இருக்கேன்ல. தூக்கு கைத்துக்காக காத்துட்டு இருக்கானே அந்த சுந்தரம், அந்த நாய், அவனுக்கு எனக்கும் இப்படி ஒரு வாழ்வு வரும்னு தெரிஞ்சிருக்குமா? ஆமாண்ணா, ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு காலம் உண்டு, அது மாதிரிதான் உங்களுக்கும். அப்போ இங்கிலீஷ் பழமொழி ஞாபகத்துக்கு வந்து இப்ப ஞாபகத்துக்கு வரணுமா? பேச்சுக்கு சொன்னேன்னா, பேச்சு பேச்சா இருக்கணும். வணக்கம் சார். எனக்கு அளவுக்கு மீறினா வணக்கமும் வக்கரமாயிடும். ஜாகிரத. ராஜா, இவன் தான் இந்த இடத்து கேர்டேக்கர், பேரு அழகு. நீ இனிமே பேண்ட் தான் போடணும். இறக்கத. அம்மா எப்படி இருக்க? ஏதோ இருக்க சார். ஏன்டா சலிச்சுக்கிற? இன்னுமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல? எவன் சார் எனக்கு பொண்ணு தரேன்? அது உன் பேர்ல குழப்பம். ஏ, உங்க அம்மாவுக்கு என்னதான் மேல பிரியம் இருந்தாலும் உனக்கு போய் அழகுன்னு பேர் வைப்பாங்களா? இவனு கூட ஜெயசேகர்னு பேர் வச்சிருக்காங்க. ஏதாவது கேஸ் ஜெயிச்சிருக்கானா? கேளு கேக்க, என்ன கொண்டுடுவ, போய் பொட்டிடுறேன் போடா. என்னப்பா நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. இடம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் தானே உன்னை கேட்டேன், ஏன் யாரோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்றேன். சேகர், இந்த பாலு யாரு? அது இந்த சுந்தரத்தோட தம்பி. அவர் ஏன் இங்க இருக்காரு? வீட்டுலதான் இருந்தான். பட் சுந்தரத்தோட அரெஸ்டுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் மனக்கவலை, இங்க வந்துட்டான். சரி, போய் பாக்கலாமா? அவனை அவரெல்லாம் இப்ப பாக்க முடியாது சார். புல் கிக்ல இருப்பார் சார். இந்த நேரத்துலயுமா? அவருக்கு நேரம் காலமே கிடையாது சார். இரவி நீலாட்டம் பகலிலும் ஆட்டம் இதுதான். பதில் கேட்டா என் படம் போட்டு கட்டுறேன். டென்ட் கொட்டாயில பிறந்தவனே போடா.
சேகர், நான் பாலுவை பார்த்தியா? வாடா. யார் யாது? என்ன பாலு, how are you? இது என் ஃப்ரெண்டு ராஜா, அட்வொகேட். ஹலோ. நீங்க ஒருத்தர் பத்தலைன்னு இவரு வரையா? ஹாவ் அ ட்ரிங்க். நோ தேங்க்ஸ். நான் எப்பவுமே கிடையாது பாலு. கவலைகள் எல்லாருக்குமே இருக்கு, அதுக்காக உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு இதெல்லாம் தேவையா? ஷிட். அடுத்தது பாட்டில் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி போயிடலாவா? பாலு, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சேகர், நாம இங்க தங்கறதுனால பிரச்சனை ஆகுமோ? ஏன் இப்படி கேக்குறேன்? அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னா எதுக்குப்பா? நோனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, பாலு நல்லா வந்தான், நான் குடிச்சிருக்கான், கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன். கடைசியில பாரு, இவனால தான் நமக்கு தொந்தரவா இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதியா, சரி வா, நம்ம பெட்டு கிட்டு போட்டானே. டே அழகு, கூப்பிடாதே, பாட ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒண்ணு இருக்கோ, வா. சோதனை மேல் நான் ஆரம்பிச்சிட்டா thank you.
வணக்கம் டாக்டர்மா. அந்த ஆள் ஏன் அங்க நிக்கிறாரு? எந்த ஆளுமா? அதா நீங்களே போய் பாருங்க. நல்லா வாட்ட சாட்டமா தோரே ஆட்ட இருக்கானே, யார் அந்த பையன்? அந்த வக்கீல். யார் ராஜாவை சொல்றியா? நான் தான் வக்கீலோட வரேன்னு போன் பண்ணி சொல்லிருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? நல்ல வக்கீலோட வருவீங்கன்னு நினைச்சேன். இந்த ஆளே அண்ணாவோட கேஸ வாதம் எடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. அபோர்ஷன் ப்ரோஸ்டியூஷன் கேஸ் மட்டும் ஆர்கியூ பண்றவருக்கு மாட கேஸ பத்தி என்ன தெரியும்? ஏ மா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விவரம் கிடத்தனமா பேசுற? ராஜா பத்தி உனக்கு என்ன தெரியும்? டெல்லியில அவன் எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா? அவன் ஒரு கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ணானா எதிர்கட்சி வக்கீல் எல்லாம் லைப்ரரிக்கு ஓடுவானுங்க புஸ்தகத்தை ரெஃபர் பண்றதுக்கு. அங்க போனா அவங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உட்கார்ந்திருப்பாரு. அவரே புஸ்தகத்தை புரட்டினாதான் இவன் ஆர்குமெண்ட்டுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும். ஏமா, இந்த ஆள் தானே நம்ம இந்திரா காந்தி கொலைகேஸ் நடத்தினதே. சுந்தரன் நமக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லா அமைஞ்சது மாமியார தவிர. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பிளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏமா, நான் ராஜாவை எவ்வளவு கெஞ்சி கன்வின்ஸ் பண்றது தெரியுமா இந்த கேஸ் எடுத்துக்கணும்னு? ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வேணா அவர் பெருசா இருக்கலாம், ஆனா அந்த ஆள் இந்த கேஸ வாதாடினா கேஸ் நிச்சயமா தோத்து தான் போகும். நீ எதை வச்சு அவனை பத்தி இப்படி கண்ணா பின்னான்னு பேசுற? இனிமே ஒரு வார்த்தை நீ அவனை பத்தி அனாவசியமா பேசினாலும் அப்புறம் ஐ ஹேவ் டு வாக் அவுட் ஆஃப் திஸ் கேஸ். தம்பி, நீங்க சொல்லுங்க, சுந்தரனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, வெறும் கட்சிக்காரனுக்கும் வக்கீலுக்கும் உள்ள உறவா? நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. பாரு, நான் உறுதியா சொல்றேன், இந்த நிலைமையில சுந்தரன் காப்பாத்தணும்னா அது இந்த ராஜா வளர்த்த முடியும். ஏமா, உன்னுடைய அகங்காரத்தினால் நீ அவனை வேணான்னு சொல்லிட்டீன்னா அப்புறம் ஐம் சாரி, நான் இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்க வேண்டியதான். ஏமா, சேகர் இவ்வளவு தூரம் சொல்லும் போது அவர் சொல்றது கேக்குறதுதான் நியாயம்? ஏமா, இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன். நான் ஒண்ணு பிடிவாதம் எல்லாம் பிடிக்கல, அந்த ஆளை பாக்கும்போது ஒரு நல்ல வக்கீலா தோணலாம். நீ ஏமா சொல்றது தப்பா எடுத்துக்கா. நீ சொன்னால யாரே கேஸ் நடத்திட்டோம், அவளை நான் சமாதானப்படுத்த. எனக்குழைச்சு எதிர்பாராமத்தான் நீ சுந்தரத்தோட சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சேகர் கிட்ட போய் நானே இந்த கேஸ் நடத்துறேன்னு சொன்னேன். என்னோட மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு அவங்கிட்ட சொல்லல. அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யூ மீ இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன். தேங்க் யூ. தேங்க்ஸ். ராஜா, தேங்க்ஸ் ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ சுந்தரனோட இந்த நிலைமைக்கு நான் காரணங்கிற குற்ற உணர்வு என்ன கொண்டுட்டு இருந்ததுப்பா. இப்ப உண்மையிலேயே எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ.
மிஸ்டர் ராஜா, நான் விடுதலையாவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நீங்க வீணா மனசு தளர விடுறீங்க. ராஜா வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும் இவன் என்ன பத்தி கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். என் கவலை எல்லாம் என் விடுதலை பத்தி இல்ல, என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அநியாயமான பழியை பத்தி. என்ன என்ன நீங்க கொல்லாத பழி பாருங்க, உண்மைதான் ஜெயிக்கும். மிஸ்டர் சுந்தரம், வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன். தம்பி பாலு இன்னும் என்னை பார்க்க வரவே இல்லை. ஒருவேளை அவனும் என்னை குற்றவாளி நினைச்சிட்டானோ என்னவோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது பாவம், அவனும் கொஞ்சம் பாருங்க. நீ கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஓகே. சேகர், நான் அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. நல்லவரா தெரியறாரு, அவருக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சு கொடுமா. உங்க அண்ணிய நினைச்சாதான். அண்ணியை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். போயிட்டு வாமா. மிஸ்டர் சுந்தர் எம்எல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அவரை காப்பாத்தினா இந்த கேஸ்ல பல விஷயங்களை எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். சில விஷயங்களை உங்க அண்ணிக்கிட்ட கேட்கலாம், ஆனா எந்த நிலைமையில அவங்கள விட உங்ககிட்ட பேசினா தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். சேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான், எனக்கு அது பத்தாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் எதிரி இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ ஜெயிக்கணுங்கிற நினைப்போட கேட்கிற விளக்கம் நினைச்சு நீ என் கேள்விக்கு பதில் சொன்னா போதும். விஜயலட்சுமி சாகும் போது நீ இந்த வீட்டுல தான் இருந்தியா? இல்ல, மெட்ராஸ்ல இருந்த. அப்புறம் நீ எப்ப இங்க வந்த? 5 மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது. ஹலோ, என்னது? சரி, உடனே வர. அண்ணி, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு டாக்டர், பாடி எடுத்து. ஹெட் பாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு பாடி எடுத்துருப்போங்க. முடியாது, பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். அது அவ நம்ம வீட்டுல தான் செத்து போயிருக்கா. அவ செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவும் தவிர நம்ம ஆட்கள் இங்க தான் இருக்காங்க, அதனால இந்த ஊர் அடக்கம் பண்றதா அப்ப போறேன். என் தங்கச்சி பாடி என்கிட்ட கொடுக்க சார், நாங்க அடக்கம் பண்றதா போறேன். புரியாம பேசுறியப்பா, பாடி டீகம்போஸ் ஆயிருக்கும், இனிமே அதை கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப கஷ்டம்ப்பா. குணத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, தூக்குறவனுக்கு தான் கஷ்டம் எல்லாம். சார், என்னப்பா இது பெரிய தொந்தரவு போச்சு? பாடியை யார் எடுத்துட்டு போதும் முதல்ல முடிவு பண்ணுங்க. மிஸ்டர் தேவராஜ், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பாடியை கொடுக்கறதா முறைன்னு எனக்கு படுது. யோ, அதை சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன் சொல்லக்கூடாதே? இதுல எதுக்கு சண்டை? பாடி அண்ணங்காரனே எடுத்துட்டு போட்டான், போய் சொல்லு. அண்ணா, அவங்களே எடுத்துட்டு போட்டேன். பலு, என்னப்பா சொல்ற? இதெல்லாம் சரியில்லை, உனக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சுதான் சொல்றாரு, கட்ல புருஷன சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னையா மத்தியில சும்மாரு? முத்து, இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஆக வேண்டியது பாரு. நீங்க போங்கப்பா. தேவராஜ், கம். பெத்து வளர்த்தவங்க தானே கேக்குறாங்க, எடுத்துட்டு போட்டு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு?
லட்சுமி என்ன ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? எனக்கு தெரியலம்மா. திருவிழாக்காக ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஆளு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. ஆமா ஹேமா, நானும் ஊர்ல தான் இருந்தேன். சேதியை கேட்டதும் போட்டது போட்டபடி போட்டுட்டு நானும் இவ்வளவு ஓடி வந்துட்டோம். விசேஷத்துக்கு போகலனாலும் துக்கத்துக்கு போகணும் இல்லையா? அண்ணா, லட்சுமி அண்ணி எதுக்கு அப்படி பண்ணாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அன்னைக்கு ராத்திரி சேலம் போறதுக்காக ரயில பிடிக்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க. சரி, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். வீட்டுக்குள்ள போறதுக்காக வேலைக்கார மணி எழுப்பினேன். அப்போ மாடியில ஏதோ தீப்பிடிச்சு எறிகிற வாடை வந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மணியை அழிச்சுக்கிட்டு நான் மாடிக்கு போனேன். அங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாதுமா. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். சேதி கேட்டதும் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். உன் அண்ணி எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியாதுமா. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா அவளை சாக விட்டுருப்பேனா? விஜயலட்சுமியோட சாவு தற்கொலை தான் நீ நினைக்கிறியாமா? எனக்கு வேற எதுவும் தோணலங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? எனக்கு தெரியல. உங்க சின்னணி சாகுறப்போ இந்த வீட்டுல யாரா இருந்தாங்க? மணி மட்டும்தான் இருந்தா. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவனோட வீட்ல இருப்பான். யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வரணுமா? வேணாம், நானே பாத்துக்கிறேன். நான் வரேன். டே மணி, ஐயா தாண்டா நம்ம டெல்லி வக்கீல். எங்க முதலாளியை காப்பாத்த வந்த வக்கீல் தெய்வம் நீங்க தானுங்களா? வணக்கம் ஐயா. நான் கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லு. கேளுங்க ஐயா. விஜயலட்சுமி இறந்த அன்னைக்கு நீ வீட்டில் தானே இருந்த? ஆமாங்க. அங்க என்ன நடந்தது தெளிவா சொல்லு. அதைத்தான் தெளிவா கோர்ட்லயே சொல்லிட்டேனே. பரவாயில்ல, எனக்காக இன்னொரு சொல்லு. எங்க சின்னம்மா இறந்த அன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சது. ஒரு வேலையா நானு பரமசிவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஏம்பா மணி, நிச்சயமா என் தம்பிக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருமா? நீ சொன்னா பரமசிவன் கேப்பாருல்ல? சொன்னா கேக்குற ஜென்மமாயாது. அவங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டான். அப்புறம் ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? விஷயத்தோட ஐயா, விஷயம் எல்லாம் உணர்ந்திருக்கல. இதோ வச்சிருக்கேன். அங்க காட்டாத ஐயா, அந்த ஆளு பாக்கெட்டோட புடிங்க போறான். சேஃப்டி ஆண்டவர்ல வை. என் கமிஷன் உணர்ந்திருக்கல. நல்ல பையன். இத பாருங்கம்மா, விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாதுன்னு நீங்க போலீஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க ஏதேதோ சால் ஜாப்ப சொல்லி அது தற்கொலை தான் உங்க வாயை அடைச்சிட்டாங்க. நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. போலீஸ் எதுக்குங்க போய் சொல்லணும்? கேப்பீங்கன்னு தான். அடையாமா நீங்க வேற
இந்த சுந்தரம் பையருக்கான பணம் செல்வாக்கு எக்கச்சக்கமா உள்ளவன். ஒண்ணு அது வேலை செஞ்சிருக்கணும், இல்ல மெல்ல கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுல வீணா நாமையே கஷ்டப்படணும்னு போலீஸ் தானா விலகி இருக்கணும். அண்ணம்மாவை சொன்னையா நீ அமுக்குறதையா சொன்ன? ஏமா உங்க பொண்ணோட கல்யாணமும் காதல் கல்யாணம், சோ வரதட்சணைங்கிற பிரச்சனைக்கு இடமே இல்லை. என்ன காரணமா இருக்கும்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு எந்த காரணமும் தெரியலையே. தெரியாது, தெரியக்கூடாது. இந்த காரணம் தடையும் துப்பு துளக்கிறது கண்டுபிடிக்கிறது புடிச்சு கொடுக்கறது இதெல்லாம் போலீஸோட வேலை. மண்ணெண்ண ஊத்தி ஜெய ஜெயன ஜோதி ஆக்கிடுவா நம்ம ஜனங்கள். ஆச்சண்ணா தலைவரே, அது எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா. ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையா, உன் மனசுல தோன்றதெல்லாம் ஒரு புகாரா எழுதி போலீஸுக்கு அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் ஐஜிஓ போலீஸுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டேன்னா நடவடிக்கை தானா எடுத்துட்டு போறாங்க. முதலாளி. ஏய் ஏண்டா இறக்க இறக்க ஓடி வர, என்னாச்சு சொல்லண்டா? நம்ம சின்னமா தற்கொலை பண்ணிக்கலையாங்க, அது கொலையா? கொலையா? யார் சொன்னது? சின்னம்மாவுடைய அம்மாவும் சின்னம்மா அண்ணனும் போலீஸ் ஐஜிக்கும் மினிஸ்டருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க பரமசிவம் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்ட முதலாளி. ஓ, இதெல்லாம் பரமசிவத்தோட யோஜனையா? ஆமா, அவையே இப்படி பண்றான். அவங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான் போல இருக்கு. பரமசிவம் தூண்டி விட்டதுனால ஜனங்க எல்லாரும் பொதுக்கூட்டம் போராட்டம் பொம்பளைங்க ஊர்வலம்னு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. போக போக எங்க முதலாளி சுந்தரையாவை கொலகாரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்படி தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. விஜயலட்சுமியை கொலை பண்ணது சுந்தரம் தாண்டி ஏன் சந்தேகம் வந்தது? போராட்டம் நடந்தப்ப ஆரம்பத்துல யார் பேரையும் சொல்லல, போக போக அண்ணா பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல நியூஸ் வந்தது, மந்திரிங்க கூட இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா செய்தி வந்தது. ஒரு நாள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஐயா முருகா, என்ன கல்யாணம் ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. மணி ரெண்டு காபி கொண்டு வா. வேண்டாப்பா. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுந்தரம், ஐ ஹேவ் எ பேட் நியூஸ் ஃபார் யூ. பேட் நியூஸா? என்னப்பா சொல்ற? கம் ஆன், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. பார்ட்னர், உங்களை போலீஸ் எந்த நேரத்திலையும் அரெஸ்ட் பண்ணலாம். வாட்? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா, எதுக்காக? விஜயலட்சுமி கொண்டது நீதான் நம்புற அளவுக்கு ஏதோ தடையும் கிடைச்சிருக்க. விஜயலட்சுமிய நான் கொன்னேனா? நான் சொல்ல விளையாடுறாங்களா? சாரி சுந்தரம், எஸ்பி என்கிட்ட சொன்னார். ஆமா, அந்த எஸ்பி அப்படி என்னதான் சொன்னாரு? என்னன்னு கரெக்டா சொல்லல, அவர் பேச்சில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, இவரை போய் கொலகாரன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? எங்க வயசுல கூட்டிக்கிட்டா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க முருகன். என் பேர்ல சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அது கல்யாணம். பார்த்த முருகன் சொல்ல தயங்குறத நான் சொல்றேன். உனக்கு விஜயலட்சுமிக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருந்ததாகும், அது எங்க வெளியே தெரிஞ்சிருமோனு பயந்து நீ அவளை கொண்டுட்டு தான் சந்தேகப்படுறாங்க. ஏம்பா, யாரை பார்த்து என்ன சொல்றதுங்கிற விவஸ்தையே கிடையாதா? அவ எனக்கு மக மாதிரிப்பா. சுந்தரம், நீ முன்ஜாமீன் எடுக்கிறதா நல்லது. என்னப்பா சொல்ற, நீ செய்யாத தப்புக்கு நான் இதுக்காக முன்ஜாமீன் எடுக்கணும்? அப்படி யாராவது என்ன பழி வாங்கன்னு நினைச்சா அந்த சேலஞ்ச் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். சுந்தரம், எதுக்கு உணர்ச்சி வச்சப்படுற? இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நாம தான் புத்திசாலித்தனமா சமாளிக்கணும். ஓகே,
ஆஸ் எ ஃப்ரெண்ட் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அனுப்பிச்சு வரேன். ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சதுன்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் சொன்னாரு. என்ன அது? லட்சுமி அண்ணன் எழுதின லெட்டர் தான் அது. சுந்தர் அண்ணா தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அண்ணி அதுல எழுதிருந்தாங்களா? அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதுறதா தெரியல. ஆனா கோர்ட்ல அந்த லெட்டர் உண்மை நம்பிட்டாங்க. உண்மை இல்லைன்னு எங்களால நிரூபிக்க முடியல. ஏமா வெளிப்படையா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சுந்தரத்தை பற்றின குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருக்குமா? இல்ல, நிச்சயமா இல்ல. எங்க அண்ணா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படியே இருக்கட்டும். ஏமா நீ ஒரு டாக்டர், மனுஷங்க இயல்பை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு வீக் மோமெண்ட்ல வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல சுந்தர் ஒருவேளை அவளை கொலை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல வரல. சுந்தர் அப்படி நடந்துகிட்ட அதிர்ச்சியில அவமானத்துக்கு பயந்து ஒருவேளை விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிருந்தா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. சாரி ஹேமா, நான் ஒரு வக்கீல், முதல்ல விபரீதமா தான் நினைப்பேன் கேட்பேன். நான் வரேன். ஏ மணி இங்க வா. இந்த வந்துட்டாங்க. உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்லங்க. அப்ப ஏற வண்டியில. மணி, அந்த பரமசிவத்துக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா? எங்க ஐயா கம்பெனி தொடங்கின புதுசுல வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு மத்தியில யூனியன் அது இதுன்னு எந்த பிரிவும் கிடையாது. ஆனா பரமசிவம் ஆளுங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யூனியன்ல சேர சொல்லி வற்புறுத்தினார். அதுல சேர்றதுக்கு விருப்பம் இல்லாத தொழிலாளர்களை வலிய போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அவர் பக்கம் சில பேர் போய் சேர்ந்தாங்க. அப்படி சேராதவங்கள ஆள் வச்சு மிரட்டினாரு. சில சமயங்கள்ல அடிக்க கூட செஞ்சார். இப்படிப்பட்ட நச்சு தொந்தரவுகளை தாங்க முடியாததுனால பரமசிவத்தை பத்தி போலீஸ்ல எங்க ஐயா ரிப்போர்ட் பண்ணார். போலீஸ்ல போய் எங்க ஐயாவுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவங்களும் பரமசிவத்தை பிடிச்சிட்டு போய் சமத்திய உதச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே பரமசிவம் எங்க ஐயாவை பழி வாங்குவேன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டான் ஐயா. அவன் வீட்டுக்கு வழி எப்படி? இப்படி நேரா போய் லெப்ட் திரும்பினா பரமசிவம் வீடு. சந்திரசேகர் பாவம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். சொந்த ஊர் காங்கயம், 80 ஏக்கர் அவள் நிலம், விவசாயத்தை அவங்க அம்மா சிவகாமி தான் பாத்துக்கிறாங்க. பிராக்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஓஹோன்னு பையனுக்கு நடக்குது. வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது. டெல்லியில கரோல் பாக்ல பெரிய வீட்டுல தனியா இருந்துட்டு இருக்கார். இந்த நிமிஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க முழு தகுதி உள்ள ஒரு கட்ட பிரம்மச்சாரி. சரிதானா? என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இந்த ஊர்ல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யார வேணா கேட்டுப்பாரு, உடனே சொல்லுவாங்க நான் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு. ஆமாண்ணா. யோ, உன் ஜல்ராவா அங்கடியா, இங்க வச்சுக்காத. ஏன்பா ராஜா, பட்டமும் படிச்சு முடிச்சுட்டு பதக்கமும் வாங்கிட்டு மறுபடியும் ஏன் 3ஆம் கிளாஸ்ல சேரணும்னு பிரியப்படுற? புரியல? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிட்டிங்க்கு 5000 ரூபாய்க்கு மேல வாங்குற நீ 50 ரூபாய் கூட தேராது இந்த பட்டிக்காட்டு கோர்ட்ல வாதாட வந்திருக்கிய. அதான் ஏன்னு கேக்குறேன். நல்லா இல்லையே. எல்லாமே சொல்லி முடிச்சாச்சிங்களா? முடிவா சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. நீ எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தியோ அதே இடத்துக்கு ஒழுங்கா மரியாதையா போய் சேர்ந்துரு. என்ன மறுச்சிங்களா? ஒரு அண்ணன் தம்பிக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி பண்றேன். அத கேட்க முடியாதுன்னா? முடியாதுன்னா பாத்தியா, கைய நீட்டுனா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தைலம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள், மசாஜ் பண்றதுக்கு இன்னொரு ஆள், எல்லாம் நான் தீனி போட்டு வளர்த்த பசங்க. ஒண்ணு இல்ல, ஒரு மரத்தை பார்த்து கோபான் என்னன்னா ஐயாவுக்கு அந்த மரம் பிடிக்கிற போல் இருக்குன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்ச்சிருவானுங்க. வெட்டிட்டுங்களா? சும்மா சொன்னேன்டா, துட்டிக்கிறானுங்க. அடி உதவாங்க என்னால முடியாது. அடுத்த ட்ரெயின் எப்பங்க மெட்ராஸ்க்கு?
நம்ம பசங்க பிகில் அடிச்சா போதும், உடனே வண்டி கிளப்பிடுவாங்க. அவ்வளவு செல்வாக்கு. தம்பி போடுப்பா. அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர் பரமசிவம், ஒரு சின்ன விஷயம். நான் வந்ததே சுந்தரம் கேச வாதாரத்தான், அதோட முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். அப்படின்னா போன போக தெரியும். அட தேங்காய உருளுது, ஏனுங்க தேங்காய போடுறீங்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தென்னந்தோப்புல தேங்காய போடாம மாங்காய போடுவாங்க. அப்பப்பா கரெக்ட் வரட்டுமா? தேங்காய போட்டதுக்குன்னா தென்னந்தோப்புங்கிறான், காலை தட்டுனா சண்டைதா. சண்டைங்களா? ஓட்டுக்கலாங்களா மாப்ள? ராஜா எம்ஏபிஎல் சுப்ரீம் கோர்ட் லாயர், அப்பா பேர் சந்திரசேகர், அம்மா பேர் சிவகாமி, ஓஹோன்னு பிராக்டிஸ், ஏகப்பட்ட வருமானம். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்ட நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காம போயிட்ட. ஏய் பரம நாய் சிவம், நிக்கிற மரத்தை உன்னால சாய்க்கத்தாண்டா முடியும், ஆனா சாஞ்ச மரத்தை மறுபடியும் நிக்க வைக்க என்னால தாண்டா முடியும்? இனிமே சுந்தரம் கேசில தலை நீட்டுனே பிச்சிருவேன் பிச்சு. விஜயலட்சுமி கொலை வழக்கின் மேல் முறையீட்டின்படி பிரதிவாதி சுந்தரத்துக்கு தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த உயர்நீதிமன்றம் கருதுகிறது. செஷன்ஸ் கோர்ட்டில் அரசு தரப்பில் வழக்கு நடைமுறையில் பல தவறுகள் நடந்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் காணப்படும் சில முக்கிய சாட்சிகள் விசாரணை செய்யப்படாமலேயே விடப்பட்டுள்ளார்கள். மேலும் முக்கியமாக செஷன்ஸ் கோர்ட்டில் பிரதிவாதி சுந்தரத்தை விசாரணை செய்யவே இல்லை. பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டதாக தெரிகிறது. நமது சட்ட விதிகளின்படி குற்றவாளிக்கு விளக்கம் தரும் வாய்ப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே மேற்கூறிய காரணங்களே போதும் என்பதால் இவ்வழக்கை செஷன்ஸ் கோர்ட்டில் மறுபடியும் புதிய விசாரணை நடத்துமாறு உத்தரவிடுகிறேன். சுந்தரத்துடைய கேஸ் மறு விசாரணைக்கு வருதியா? சுந்தரம் நிரபராதின்னு ஹைகோர்ட்டிலிருந்தே விடுதலை பண்ணி இருக்கலாமே. நீர் என்ன போய் ஜட்ஜி?
அந்த ஜட்ஜி வேற. பின்ன எதுக்கு நான் மறு விசாரணை? ஹைகோர்ட்ல சுந்தர நிரபராதின்னு ஒத்துக்கலையே, அப்புறம் மறு விசாரணை எதுக்குன்னா? கீழ்கோர்ட்ல விசாரணை நடத்தின முறையே சரியில்லையா? ஆரம்பத்திலிருந்தே சுந்தரத்தை ஒரு குத்தவாளின்னு நினைச்சே விசாரணை பண்ணதாகவும், அரசாங்க தரப்பு வக்கீல் வாதத்திலையும் சாட்சிகள் சொன்ன விதத்திலையும் ஏதோ விவகாரம் இருக்கிறதாகவே சந்தேகப்படுறாங்களா? அண்ணா அண்ணா, மறு விசாரணைக்கு அப்புறம் தீர்ப்பு எப்படி இருக்கும் அண்ணா? உமக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அண்ணா? அவிடத்து கொண்டுதான் எனக்கு இல்லையா அண்ணா? எழுந்திரியா. உம்மை என்னால தூக்க முடியாதையா? எழுந்திரியா அண்ணா. அண்ணா பயத்திறந்தோ அண்ணா மல்காட்டா. சாட்சி இல்ல, முன்ன சொன்ன மாதிரியே இப்பவும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த சுந்தரத்துக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல நீ உட்கார். மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்க. அவங்க அப்படி சொல்லலைண்ணா. அடிக்காதுங்கண்ணா, அடிக்காதுங்க. உண்மை ஏங்க நடிக்கிற? பணத்தாலேயே சாட்சிகள் எல்லாத்தையும் அடிச்சு விலைக்கு வாங்கிட்ட? அதுக்கு இல்லையண்ணா, நமக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ்ல எதுக்குண்ணா மறுபடியும் பணத்தை வாரி இறக்கணும்? சம்பந்தம் இல்லையா? உம்ம சொந்த ஊர் பாலக்காடு. ஏன் சொந்த ஊர்? துண்டுக்காடு. எனக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம்? உம்ம நான் ஏன் வேலைக்கு வச்சுக்கணும்? சம்பந்தம் இருக்கு இருக்குல்ல. ஏயா, அந்த சுந்தரருக்கானே அவன் தூக்கல தொங்கினாலும் என் மனசாராதையா? எத்தனை நாள், எத்தனை நாள் நான் லாக்கப்பில் கிடந்திருப்பேன், எத்தனை பூட்ஸ் மீதிப்பட்டிருப்பேன், எத்தனை வேலை கொலப்பட்டி கிடந்திருப்பேன். அன்னைக்கு அவன் ராஜான்னா இன்னைக்கு நான் சக்கரவர்த்தியா? என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆமையா கடைசி பைசா தீர்ற வரைக்கும் ஒரு கைப்பா. ஓய் பால்காட் அண்ணா, உடனே அந்த விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் முத்துவன் வர சொன்னு சொல்லு. இந்த கேஸ்ல அரசாங்க தரப்புல சுந்தரத்துக்கு எதிராக மொத்தம் 32 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேரோட சாட்சியை தான் அரசாங்கம் பெருசா எடுத்துட்டு இருக்கு. நம்பர் 1, இவ பேரு ராணி, மகா உத்தமி, என்ன கொஞ்சம் கூச்சம் அதிகம், பொம்பளைங்களோட பழகவே மாட்டான். உலகத்திலேயே ரொம்ப பழைய தொழில் இவளுது விபச்சாரம். இவளுக்கும் சுந்தரத்துக்கும் கனெக்ஷன் இவ கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்கா. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன். இந்த மன்மத பேரு முனுசாமி, சுந்தரம் விட்டு காம்பவுண்ட்லயே குடியிருக்கிறான். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சத தன் கண்ணால பார்த்ததா இவன் தான் கோர்ட்ல சாட்சி சொன்னான். இவன் தான் ஐவிட்னஸ். ஏன் அப்படி சொன்னா? ஏதாவது முன்விரோதம் இருக்குமா? அது மட்டும் இல்ல, பணமும் விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, விஜயலட்சுமி தன் தாயாருக்கு எழுதின ஒரு லெட்டர். அந்த லெட்டரை தான் மகதான் எழுதினான்னு அந்த அம்மா கோர்ட்ல உறுதியாவே சொல்லிட்டாங்க. இதை தவிர போலீஸ் பொதுவாக எல்லாருமே சுந்தரத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சாட்சியங்கள் எல்லாம் கோர்ட் நம்பலன்னா தான் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே அந்த பிளாக் அவுட் பரமசிவத்தோட அரசியல் செல்வாக்கு இந்த கேஸ்ல பாதாள வரைக்கும் பாஞ்சிருக்கு. இவ்வளவு செட்டப் இருக்கும் போது நான் மட்டும் இந்த கேஸ் எடுத்து என்னப்பா செய்ய முடியும்? ராஜா, லெட் மீ அட்மிட், என்னால் இந்த முக்கிய சாட்சியங்களை குறுக்கு விசாரணையில் உடைக்க முடியல. பட் ஐ நோ யூ கேன் டூ இட். மறுபடியும் விடுதலை ஆகி வர அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இல்ல. சத்தியமா பணத்துக்காக தான் சாட்சி சொல்ல வந்தேனே தவிர மனசாட்சியோட இல்ல. இதனால கஷ்டப்பட போறது நீங்களும் உங்க புருஷனும் தான். வர முத்து, முத்து, முத்து இருப்பா. ரொம்ப உணர்ச்சி, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. நான் பேசுறேன். ஏமா, ஏதோ ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வழியை காட்டிருக்கான். நமக்கு 2 லட்சம் ரூபாய் முக்கியம், சுந்தரத்தோட உயிர் தான் முக்கியம். 2 லட்சம் இல்ல, 20 லட்சம் கொடுத்து கூட எங்க அண்ணனை காப்பாத்த நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஆள் பேச்ச நம்ப நான் தயாரா இல்ல. ஏமா, சில நேரங்களை எதிரிகளை கூட நம்பித்தாகணும், வேற வழி இல்ல. 2 லட்சம் ரூபாய் தானே ஹேமா, போனா போது கொடுத்துடலாமே. இந்த பணம் கொடுக்காதனால உங்க அண்ணா விடுதல ஆகாம போயிட்டார்னா? ஆமாமா, பிளீஸ். அண்ணி ராஜா வரட்டும்,
அவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கலாம். ஏமா என்னமா இது, எதுக்கு எடுத்தாலும் ராஜா வரட்டும் ராஜாவை கேக்குறேன்னு, அவன் என்ன ஜோசியக்காரனா? ஏமா உங்க அண்ணா ஜெயிலுக்கு போகும்போது எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னதே நான் தான், அதான் தப்பா போச்சு. நீ குடுக்காட்டியும் பரவாயில்ல, என் நகை எல்லாம் வித்தாவது அந்த பணத்தை நானே கொடுத்துடுறேன். அண்ணி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்க கூட என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு நீங்க தான் வேணும். 2 லட்சம் என்ன, எவ்வளவு வேணாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன், அதை கொடுங்க. என் பொறுப்புல வாங்கி கொடுக்கறேன், என் முகத்துல கரிய பூசிட்டாத. நல்ல காரியம் பண்ணும்போது கை தட்டுறதானே வழக்கம். ராஜா கல்யாணம் சார், இந்த வைக்கலிங்க இல்லாத நேரத்துல இவரை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறது கேவலம். அவர கோர்ட்ல சந்திப்போம், பாப்போம். தயவு செஞ்சு இப்ப போயிடு. முத்து ராஜா, எதுக்காக செக்க கிழிச்சு போட்டீங்க, ஒரு அருமையான சாட்சியை வீணாக்கிட்டீங்களே. என்ன நினைச்ச அந்த செக்க கொடுத்தீங்க, அதனால என்ன ஆகும் தெரியுமா? நீ படிச்சவதானே, உனக்குமா தெரியாது? சுந்தரத்துக்கு ஆதரவா சாட்சி சொல்ல அரசாங்க தரப்பு சாட்சிக்கு நீங்களே லஞ்சம் கொடுத்தீங்கன்னா கேஸ் நமக்கு எதிராக போக வேற என்னதான் வேணும்? நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், முத்து நமக்கு துரோகம் பண்ண மாட்டான். எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றீங்க? நீங்க 2 லட்சம் கொடுத்தா பரமசிவன் 4 லட்சம் கொடுக்க தயாரா இருக்கா? பாயிண்ட் தான், நான் யோசிக்கவில்லையே. அவன் ஏதோ நமக்கு கடைசியா சொல்றேன், இனிமே எனக்கு தெரியாம இந்த கேஸ் விஷயமா நீங்க யாராவது இந்த சாட்சியோ வேற யாரையோ பாத்தீங்கன்னா அப்புறம் எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? கழுகுக்கு மூக்களை வேர்த்த மாதிரி திடீர்னு ராஜா வந்து அந்த காரியத்தை கெடுத்துட்டான். அவ மட்டும் அந்த சமயத்துல வரல, வந்துட்டான அப்புறம் வரல. டேய் அன்னைக்கே நான் சொன்னேனே, அந்த ராஜாக்கு புத்தி மாத்திரம் இல்ல சக்தி இருக்குன்னு. போய் இப்ப சொன்னீரே, இன்னொரு வாட்டி என் மூஞ்சி பார்த்து சொல்லணும். ராஜாக்கு புத்தி சக்தி குருவாயிரப்பா. அதான் ஏன் சோத்தையே தின்னுட்டு எனக்கே குளிப்பறிக்கிறியா? பத்தாக்குறைக்கு அந்த பயல பத்தி பாராட்டு பத்திரம் வேற படிக்கிறியா? ஏ துளசி ஐயா, சீக்கிரமா போய் அந்த கல்லுப்பட்டி ரங்கன வர சொல்லு. நாங்க இருக்கும்போது அவ எதுக்கியா? நீங்க எல்லாம் வாங்க தாண்டா லாய்க்கு, குடுக்கறதுக்கு அவ தாண்டா சரியான ஆளு. சரியா கவலையே படாதீங்க, எழுத்து வாங்கிறேன். அவோ பிரியா அவோ பிரியா, குலாபி என்னது ஐயா ஐயா ஜிங்கோ, அவோ பிரியா ரசகுல்லா அவோ யகோய், குலாபி ரசகுல்லா ஜகோலி மாலோத்ரா. யார் பண்ணி என்ன தெரியலையாக்கா? தெரியலையே, யார் நீ? உன்ன மாதிரி அக்காக்களுக்கு என்ன நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. சீக்கிரமா சொல்லு, எனக்கு வெளியில வேலை இருக்கு. எனக்கும் உள்ள நிறைய வேலை இருக்கு. விவரமா விளக்கி சொல்லிடுறேன். செங்கிப்பட்டி செமீன், செங்கிப்பட்டி செமீன் பெரிய செமீன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல, அது நல்லாத்தே இருக்கு. அங்க 3000 ஏக்கர்ல நிலம், நடுவுல 4000 தென்னை மரம், சென்டர்ல பெரிய அரமணை மாதிரி வீடு. அங்க 500 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல 300 ஆம்பளை, 200 பொம்பளை, கொசுறு 5 பேர், என்ன மாதிரி? அவ்வளவுதானே? என்னது படக்குன்னு கிளம்பிட்டீகே? யக்கோய் யக்கோய் மேத்தர பாதிலே விட்டுட்டீங்களே. மெட்ராஸ்ல வடக்கையும் தெக்கையுமா அலையுதே நீளமா. என்னது பஸ் அதுல 50-60 இவளுக்கு தீன் சொந்தம். பீச் இல்ல பீச், அதான் சமுத்திரம் அங்க நிக்குதே. என்னது கப்பல், அது எல்லாமே இவளுக்கு தீன் சொந்தம். இது தவிர ஏகப்பட்ட நஞ்ச, ஏகப்பட்ட புஞ்ச, ஏகப்பட்ட கு நிறைய வச்சிருக்காங்க வந்திருக்காரு. தேகோ தேகோ இவர்தான் அந்த ஜமீன்தாரா? ஆமா, இது இல்ல, இவர் ஜமீன்தார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. அடச்ச, ஏன்கா சலிச்சுக்கிற? இவரு 2500 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்காரா? வாங்க போறாரு. சமீபத்துலதே அரசியல சேர்ந்திருக்காரு, விறுவிறுன்னு சம்பாரிச்சிருவாரு. யக்கோய் ஏய்
வாங்க உள்ள வாங்க. எனக்கு எல்லா கஸ்டமரும் ஒண்ணுதான், ஜமீன்தாரா இருந்தாலும் சரி, ஜவுளி கடை வியாபாரியா இருந்தாலும் சரி. ஆமா அக்கா, பெரிய பொது உடமவாதி. நீ நினைக்கிற மாதிரி கஸ்டமர் இல்லனா. இவ்வளவு பேச்சு பேசுறேன், எதுக்காக இவரை கூட்டிட்டு வந்திருக்க? விஷயம் இருக்குக்கா, மேட்டரை மெதுவா எடுத்து விடுவாக, பர்றேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நேரடியா விஷயத்துக்கு வரேன். உன்னால ஒரு காரியம் ஆகணும், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், சொல்றது செய். நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன், வசதியான மாப்பிள்ள கிடைச்சதும் என்ன ஒதுக்கிட்டு அவனை கட்டிக்கிட்டான். இப்போ அவ புருஷன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான். நான் அவளை பழி வாங்குறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் உனக்கு தெரியாது, இருந்தாலும் அவன் உன்னோட கஸ்டமர். நீ கோர்ட்ல போய் சாட்சி சொல்லணும். அதெல்லாம் என்னால முடியாது, தயவு செஞ்சு போயிடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன்னு சொன்னேன்ல. நான் செய்யறது பாவத்தொழில்தான், ஆனா இன்னொரு பொண்ணோட பாவமும் சாபமும் எனக்கு வேண்டாங்க. முதல் தடவை செய்யும் போது தான் பாவம், இரண்டாவது தடவை செய்யும் போது அது தொழில். நில்லு. சுந்தரங்கிறவர் உன் கஸ்டமர் ஏற்கனவே நீ கோட்ல சொன்ன, அதை போல இன்னொருத்தர் பத்தியும் சொன்ன. என்ன அது? சுந்தரம் அப்பப்போ இங்க வந்துட்டு போறது உண்டு. அதான் போய் சொல்லக்கூடாது. சுந்தரம் உன்னை பார்த்தது கூட கிடையாது. சொல்லு, உண்மையை சொல்லு. உனக்கு சுந்தரத்தை தெரியுமா? கோர்ட்ல நீ சொன்னது போய்தானே? சொல்லு, போய்தானே? ஆமாங்க. யாரோ உன்னை கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்துருக்காங்க, நீயும் பொய் சாட்சி சொல்லியிருக்க. அந்த பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை விட ரெண்டு பங்கு பணம் நான் கொடுக்குறேன். உண்மை சொல்றது வேணாங்க. பணம் எதுவும் வேணாம். கோர்ட்ல நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அப்படியே சொல்றேன். நான் சொல்ற மாதிரி சொல்ல வேணாம், உண்மை எதுவோ அதை சொன்னா போதும். சுந்தரவும் கஸ்டமரா? இல்லைங்க. ஒரு தடவையாவது சுந்தரவனை தேடி வந்திருக்காரா? இல்லைங்க. இதையே கோர்ட்ல சொன்னா போதும். கோர்ட்ல உண்மையை சொல்றேன்னு ராணி நீங்க கேட்டதுமே ஒத்துக்கிட்டாளா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சம்மதிக்க வச்சேன். என்ன இருந்தாலும் அவ்வளவு ஒரு பொண்ணு தானே, ஆம்பளைங்க மாதிரி கல்மனு சார்க்க முடியாது இல்லையா சார்? அன்னைக்கு சேகர் அண்ணா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அது அன்னைக்கே முடிஞ்சு போன விஷயமாச்சு, மறுபடியும் மன்னிப்பதுக்கு. அன்னைக்கு என் விருப்பம் இல்லாம மன்னிப்பு கேட்டேன். இப்போ முழு மனசோட கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, பால்மீனா
பாடிக்கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்து கூடலா ரெடி சார். நீ போ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன சார் கனவா? ஒண்ணும் இல்ல, நீ போப்பா. இங்கே அவள் என்றே மனம் அழகு பாடாத, நான் வரேன். பாட விட மாட்டீங்களா? என்ன மிஸ்டர் ராஜா, சாட்சிகள் எல்லாம் வலை வீசி பிடிச்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை லட்சம் கொடுத்துருப்பீங்க? போட விதமா எலும்பு போட்டா எந்த நாய் தான் வாலாட்டாது? சாட்சிகளுக்கு பணம் கொடுத்தா யார் சொன்னாங்க? ஒரு கொலைகாரன் நிரபராதி ஆக்கணும்னா காசு செலவு பண்ண முடியுமா? தண்ணி போட்டிருக்கிற திமிரில தண்டபடி பேசாதீங்க பாலு. அப்படிதான் பேசுவேன். செத்து போனது எங்க அண்ணன் பொண்டாட்டி இல்ல, இந்த ஊர்ல இருக்க எவனோட பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி. அவளை விட எனக்கு யாரும் பெருசல. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு முக்கியங்கிற மாதிரி சுந்தரமும் எத்தனையோ பேருக்கு முக்கியம்தான். எந்த குற்றவாளிக்கும் தன்னை நிரபராதியும் நிரூபிக்க உரிமை இருக்கு. பாலு, ஊர்ல இருக்கிறவங்க உங்க அண்ணனை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீங்களே அவரை பற்றி தப்பா பேசுறது நல்லா இல்லை. சார் ராஜா, சார் ராஜா, சார் உங்க ரூம்ல இருந்து எவ்வளவு ஒருத்தர் ஓடுறான் சார். ராஜா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சார். கேஸ் ஒழுங்கா நடக்க கூடாது, சுந்தரம் விடுதலை ஆக கூடாதுன்னு யாரோ இதையெல்லாம் பண்றாங்க. அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எஸ், நல்லா புரியுது. ராஜா, உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரட்டுமா? வேணா சார். மறுபடியும் நடந்தா நானே பாத்துக்கிறேன்.
லிஸ்டா? யாரோட லிஸ்ட்? ரெங்கரோட சாப்பாடு லிஸ்டடா. பட்டி மூணு சிக்கன் ரோஸ்ட், மூணு மட்டன் ரோஸ்ட், அஞ்சு காடை கறி, மூணு கோழி பிரியாணி, அஞ்சு மட்டன் பிரியாணி, பத்து மீன் வறுவல், அஞ்சு பாயா, பத்து ஆம்லெட், ஒரு கிலோ முந்திரி பருப்பு, ஒரு கிலோ பதாம் பருப்பு, ஆக மொத்தம் 650 காசு. அது என்ன அது 50 காசு சுண்டா? பாக்கு கண்ணா, ஏன் இத்தனையும் ஒரு ஆளுக்கா வாங்கி கொடுத்த? ஒரு மில்ட்ரி ஓட்டலையே காலி பண்ணி இருப்போம் போல் இருக்கு. அவன் என்ன கேட்டாலும் நீங்க தானே வாங்கி கொடுக்க சொன்னார். இப்ப எங்க அவன் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, தாலி என்ன தப்பு பண்ணான்? அவன் வயித்துல போட்டு இந்த அடி அடிக்கிறானே. வயித்துல அடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும். அது எப்படி என்ன? ஐயோ, இப்ப எப்படி முன்னுக்கு வந்த? நீங்க வயித்துல அடிச்சா அதான் முன்னுக்கு வந்த. ஆமா அண்ணா. ஐயோ, நல்ல பயில்வானா இருக்கிறீங்க. ஏன் ஆளை தொங்க விட்டு அடிக்கிறீங்க? குடிக்கிறது கடனி கேட்டேன், உனக்கு கொடுத்து கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி ஓடிட்டான். அதான் கட்டி போட்டு அடிக்கிறேன். இந்த எள்ளி கொலையெல்லாம் இருக்க, இதெல்லாம் நமக்கே நமக்கா? அது சரி, உங்க பில்லு 640 ரூபா 50 காசு இருக்கு. அது என்ன 50 பைசா கொசுரு? 50 பைசாவா கொசுரு? கொசுரே இப்படின்னா முழுசு எப்படி இருக்கும்? ஐயோ அப்பா, நல்லா பிறக்கலாம்ப்பா. அப்பா அப்பா, ஐயோ இடுப்புல என்னமோ பட்டா போல் இருக்கு. ஐயோ, அடே கண்ணா, நீதான் என் துருப்பு சீட்டு. தேவையான சமயத்துல கரெக்டா இறக்குற உன்ன. நமஸ்காரம் சார். வணக்கம். ஏன் சார், இந்த ராஜாவோட கேஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிட்டாமே? அவனே எரிச்சிட்டு புகார் கொடுத்துருப்பானோ? அவன் எதுவும் செய்வான். அம்மா, என்ன காக்கி சட்டை வரைச்சிட்டு போறான்? துணிக்கு கஞ்சி போட்டிருப்பான். கஞ்சி கிடைக்காத இடமா பார்த்து இவரை டிரான்ஸ்பர் பண்ணுவோம். டாக்டர் செல்வராஜ், விஜயலட்சுமியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது நீங்க தானே? ஆமா சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க கொலைதான் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டத்துக்கு விஜயலட்சுமியோட பணம் வந்தப்போ எல்லாமே எரிஞ்சு போயிருந்துச்சு. அதனால கொலைன்னோ தற்கொலைன்னோ என்னால உறுதியா சொல்ல முடியாது. சாட்சியங்களும் மற்ற ஆதாரங்களும் அது கொலைதான் உறுதிப்படுத்தினா அப்போ அது கொலையாத்தான் இருக்க முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜா, யூ கேன் ப்ரொசீட். நதிங் யுவர் ஆனர். என்னன்னா மாட்டேன்னுட்டான் இல்ல மாட்டேன்னுட்டான். டாக்டர் எல்லாம் கேள்வி கேட்டு கிழிச்சிட முடியுமா? அவனால எல்லாம் பண்ணப்படாது. இது கோர்ட். தென் நெக்ஸ்ட் விட்னஸ். உங்க பேர்? ராணி. உங்க தொழில்? உங்களால சொல்ல முடியாது. விபச்சார வழக்குல கோர்ட் உங்களை தண்டிச்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு இந்த சுந்தரத்தை தெரியுமா? தெரியும். என்னப்பா கவுத்துதா? ஆமா, சுந்தரத்தை உங்களுக்கு தெரியும் சொன்னீங்களே, இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவாரே. எதுக்கு? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த காய எப்படி வந்தது சொல்லுங்கம்மா. பாத்ரூம் போனப்போ தவறி விழுந்துட்டேன். தவறி விழுந்தா இப்படி அடிபடும்?
ஆமாங்க. தட்ஸ் ஆல். காசுக்காக கண்டவங்களோடையும் பழகிற ஒன்ன மாதிரி பொம்பளைங்களை நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் பேச்ச அப்ப நான் நம்பிட்டேன், அதுக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு. உண்மையை கோர்ட்ல சொல்ல மாட்டேன்னு அன்னைக்கே நீ சொல்லியிருக்கலாமே. பாத்ரூம்ல விழுந்தேன் ஏன் போய் சொன்னேன்? நல்ல எண்ணத்துலதா நான் கோர்ட்ல உண்மையை சொல்றதா ஒத்துக்கிட்டேன். அதோட பரிசுதான் இந்த காயம். நான் உண்மை சொல்லிருந்தா இந்நேரம் அவங்க என்ன கொண்டிருப்பாங்க? யார் அவங்க சொல்லு. வந்து சொல்லு. வந்து இத பாருங்க, என்ன நம்பி என் குழந்தை ஒண்ணு இருக்குது, அதுக்காகவாவது நான் உயிரோடு இருக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். முனிசாமி எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்காரு. அவர் வீட்டுல யாரா இருக்காங்க? அவரும் அவர் பொண்ணும் இருக்காங்க. மீனா, மீனா, அப்பா இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுறியா? ம், கூப்பிடுறேன். என்ன வேணும்? இவர்தான் வக்கீல் ராஜா. வணக்கம். தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியுமே. என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு தெரியும். சுந்தரம் ஒரு நிரபராதி, நான் கண்ணால எதையுமே பார்க்கல அப்படின்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். அப்படித்தானே? அப்படி சொன்னா இந்த இடத்தை எனக்கு சும்மா கொடுத்துருவீங்க, இடைக்கு இட தங்கமும் கொடுப்பீங்க. இப்படித்தானே சொல்ல வந்தீங்க? இல்ல. அப்போ எதுக்கு வந்தீங்க? போன தடவை கோர்ட்ல என்ன சொன்னீங்களோ அதே இந்த தடவையும் ஒரு வார்த்தை மாறாம சொல்லணும். புரியலையா? இன்னொரு தடவை சொல்றேன். அன்னைக்கு சுந்தரத்துக்கு எதிராக எப்படி சாட்சி சொன்னீங்களோ அதை அப்படியே இந்த தடவையும் சொல்லணும். சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லணுங்கிறேன். நாம அவன் காலிலேயே விழுந்து கெஞ்சினாலும் அவன் மாத்தியா சொல்ல போறான். அவன் அதே தான் திருப்பி சொல்ல போறான். அவன் நிச்சயமா அதே சொல்லிட்டா? சொல்லட்டுமே, அவன் என்ன பார்த்தானோ அதையே சொன்னா போதும். முனுசாமி, இந்த சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா? பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா? பலாத்காரம் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. விஜயலட்சுமியே சுந்தரம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். நீங்க என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அந்த அம்மா செத்து போன அன்னைக்கு ராத்திரி, அதாவது ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக நான் கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தேன். விவகாரம்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். அப்புறம் காலையில தான் தெரிஞ்சது விஜயலட்சுமி அம்மா தீயில கருகி செத்துட்டாங்கன்னு. தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். இவன் என்ன எழுந்திருக்கிறான்? நாக்காலியில ஆணி குத்திருக்கு. மிஸ்டர் முனுசாமி, உங்களுக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா? எனக்கா? அவர்கிட்ட எதுக்குங்க தகராறு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இருந்ததா இல்லையா? இல்லைங்க. பொய், பச்சை பொய். சுந்தரம் வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாட்ச்மேன் வேலை பாத்தீங்கல்ல? ஆமாங்க. தகராறு வந்ததால உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலையில இருந்தப்போ உங்களுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வீடு கட்டி கொடுத்தாங்க. வேலையை விட்டு போன நீங்க வீட்டை விட்டு போக மாட்டேன், 12 வருஷத்துக்கு மேல குடியிருந்ததால வீடு எனக்கு சொந்தம்னு சட்டம் பேசுனீங்க. அதுக்காக சுந்தரம் இவர் மேல போட்ட கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஆனர் டிஃபென்ஸ் வக்கீல் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. சுந்தரம் முனுசாமி மேல போட்ட கேஸுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? மிஸ்டர் ராஜா, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க. சம்பந்தம் இருக்கு இவர் ஆனர். ஐ வில் கம் டு தி பாயிண்ட். எஸ், ப்ரோசீட்.
தேங்க்யூ வரும். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் பண்ணதை நீங்க உங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மைதானே? என்ன சார், எத்தனை தடவை தான் சொல்றது, பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுந்தரம் விஜயலட்சுமிய பலாத்காரம் பண்ணத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது கோர்ட், மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஜட்ஜிட்ட போய் என்னென்ன கேட்கணும்? கடன் கேட்கணும். சுமரி, யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் ராஜா. தேங்க்யூ வரும். நிக்கிறது யாருன்னு தெரியுதா? எதுக்கு கேக்குறீங்க? தெரியுதா இல்லையா? உங்க வீட்டுக்கும் சுந்தர வீட்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன பெருசா கூப்பிடுற தொலைவு இருக்கும்? அப்படின்னா ஒரு 300 மீட்டர் இருக்குமா? இந்த மீட்டர் கீட்டர் எல்லாம் நமக்கு புரியாது சார். அடின்னா தெரியுமா? அப்செக்ஷன் யுவர் ஆனர். அடின்னா அடிக்கிறது இல்ல சார், புட்டு சார். எத்தனை அடி இருக்கும்? அடி கிடியெல்லாம் நான் அளந்து பார்க்கல சார். புத்து மதிப்பா சொன்னா நம்ம கோர்ட் கேட்டு வாசல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 500 ஃபீட் இருக்கும். யுவர் பட்ட பகல்லையே இவ்வளவு பக்கத்திலே நிற்கும் உங்க மகளை கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடிஞ்ச நீங்க, இதை விட பல மடங்கு தூரத்தில் இருக்கும் சுந்தரம் வீட்டில, அதுவும் ராத்திரியிலே கண்ணாடி கூட போடாம சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை எப்படி பார்த்திருக்க முடியும்? மிஸ்டர் முனுசாமி, இது கோர்ட்டு நியாயம் வச்சுங்க. அதெல்லாம் இங்க வேணாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா? ஒரு நிழல் மாதிரி பார்த்தேன். ஆனா சுந்தரம் சாருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோன்னு நினைச்சேன். நினைச்சீங்களா? நீங்க நேரடியா பார்த்தேன்னு தானே சொன்னீங்க? அப்ப நீங்க பார்த்ததா சொன்னது பொய், அப்படிதானே? உங்களுக்கும் சுந்தரத்துக்கு உள்ள விரோதத்தை பயன்படுத்தி உங்களை பொய் சொல்ல வச்சிருக்காங்க. யுவர் ஆனர், மிஸ்டர் ராஜா எதையோ கேட்டு என் சாட்சியை பயமுறுத்துறார். எதை எதையோ பத்தி கேள்வி கேட்காம இவங்க விட்டு சேம லாபத்தையா கேட்க முடியும்? சரியா பதில் சொல்ல தெரியாம பேந்த பேந்த முழிக்கிறவரை பொய் சாட்சி சொல்ல கூண்டிலே நிறுத்தும் போதே யோசித்திருக்கணும். இப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லணும்னு டியூஷன் கத்தி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து சாட்சியை பயமுறுத்துறேன் மிரட்டுறேன் சொல்லி பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் சந்திரன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் விசாரணை நாளை தொடரும். வெல்டன் மிஸ்டர் ராஜா, அந்த முனுசாமியை ஒரு கலக்கு கலக்கிட்டீங்களே. மிஸ்டர் ராஜா, இந்த கேஸ் போற பக்கம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. இன்னும் சில சாட்சியங்களும் தடயங்களும் இருக்கு. முக்கியமா அந்த லெட்டர், which is a very important document for the prosecution.
அழகு சேகர் எங்க ஒருத்தரையும் காணா சேகர் சேகர் அழகு சேகர் என்னடா என்னாச்சு விஜயலட்சுமி ரூமை கொஞ்சம் பார்க்கணுமே அம்மாவா என்ன சேகர் யாருக்கு தெரியுது இவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுது கோர்ட்டு கிளம்பிட்டே இருந்தோம் திடீர்னு நீங்க வாடான்னு சொல்லி கூட்டி வந்துட்டான் ஏமா யாரோ ராணிங்கிறவங்க வந்து கோர்ட்டுல உண்மையை சொல்றேன்னு சொன்னாங்களே சொன்னாங்களா ஆ சொல்ல மாட்டாங்களே சொல்ல மாட்டாங்களே நம்ம ஹேமா வாயில ஒரு கிலோ சக்கரை வாங்கி கொட்டணும் அன்னைக்கே அவ சொன்னா இந்த ராஜாவை நம்பாதே நம்பாதே சும்மா இருக்கியா அதை விட பெட்டர் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அந்த காசி ராமேஸ்வரன் பஸ்ல கொண்டு போய் டூர் காட்டுறாங்க அங்க கொண்டு போய் இவங்களை கங்கையில கரைச்சிருக்கு ஆமா இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல ஏமா விஜயலட்சுமி கைப்பட எழுதுனது இதுல ஒண்ணுமே இல்லையே அவங்க கைப்பட எழுதுனது வேற ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல எதுக்கு இருந்திருந்தா ஹோட்டல்ல இருக்கிற லெட்டர்ல உள்ள கையெழுத்து விஜயலட்சுமி தானான்னு செக் பண்ணல ராஜா இங்க என்ன தேடிட்டு இருக்க விஜய நீ கைப்பட எழுதின பேப்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாரு அதெல்லாம் நான் இங்க நிறைய அலசி பார்த்தாச்சு ஒண்ணும் கிடைக்கல உள்ள விஜய்க்கு அம்மா பிரியமுடன் எழுதி கொண்டது மேலம் ஆமா என்ன பெரிய இந்திரா காந்திக்கு நேரு ஜெயில எழுதியது லெட்டரா அம்மா ஒண்ணு கொஞ்சிக்கிறாங்க இது வேற பாக்கெட்ல வச்சுக்கிற எனக்கு ஒண்ணு புரியலையே உனக்கு பல விஷயங்கள் புரியல புரிஞ்சிருந்தா இந்த ரீட்டைல் அளவுக்கு வந்திருக்காது யார் இந்த ஜோஸ் நடராஜன் சாந்தி எல்லாம் விஜயலட்சுமி கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ்னு விஜயனுக்கு வேண்டியவங்க தான் கசின் சொன்னது ஞாபகம் வருது விஜயலட்சுமி சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது அவ வீட்ல இல்லைன்னு சொன்னேன் யாருன்னு கேட்டதுக்கு கசின் சொல்லி ஃபோன் வச்சிட்டாங்க எத்தனைக்கா இல்லை முந்தின நாளா முந்தின நாள் அந்த கல்யாணங்கிற ஒரு ஆளப்படி நம்ம சுந்தரண்ணாவோட பார்ட்னர் நல்ல ஃப்ரெண்ட் தான் ஏன் கேக்குறேன் ஒரு பார்ட்னர் இல்ல நைட்டா இன்னொரு பார்ட்னருக்கு தான் லாபம் இல்லையா ஏய் நீ எந்த ரூட்ல போற ஒண்ணுல விட்டுரு சரி எனக்கு கூடி சீக்கிரம் பைத்தியம் முடிய போகுது என்ன பாட்டி கோட்டைக்கு வரலையா என்ன தெரி என்ன பார்த்து பாட்டின்னு சொல்லிட்டு போறா நான் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கேன் சும்மா அவனுக்கு பேச கிடைக்கல எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ஆசைங்க என்னடா நீ ஏதாவது ஒரு பெரிய இக்கட்ல மாட்டணும் உங்களுக்காக நான் ஃப்ரீயா வாதாடி எப்படியாவது உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி தரணும் நான் வரேன் டேய் நீ உருப்படவே மாட்டடா உருப்படவே மாட்டே ஐயோ
ஊருக்குள்ள போறாங்க. பொள்ளாச்சி 25/9/89. அன்புள்ள அம்மாவுக்கு விஜய் எழுதி கொள்ளு. எனக்கு மனசு சரியில்லாததால உடனே கடிதம் எழுத முடியல. இங்க என் வீட்டுக்காரரோட அண்ணா சுந்தரம் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. நான் சாமர்த்தியமா அதை தடுத்துக்கிட்டே வரேன். இந்த வீட்டுல நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்துல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நானே சமாளிச்சுக்கேன். இந்த விஷயம் முத்தண்ணாவுக்கு தெரிய வேண்டாம். பம்பு வரும். அன்பு மகள் விஜி. இந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதினதுதானே? ஆமாங்க. இதுல இருக்கிற கையெழுத்து உங்க மக விஜயலட்சுமியோட தான் அப்படி நிச்சயமா உங்களால சொல்ல முடியுமா? என்ன சார் இது, ஒரு அம்மாவுக்கு மகளோட கையெழுத்து தெரியாதா? வெல், இந்த லெட்டர் மூலம் சுந்தரத்துக்கு விஜயலட்சுமி மேல ஒரு தவறான நோக்கம் இருந்திருக்குங்கிறது நிரூபணமாகிறது. ஆரம்பத்திலிருந்தே தவறா பழக முயற்சி செஞ்ச சுந்தரம் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே விஜயலட்சுமியை கெடுத்திருக்கார். அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுலையும் குழப்பத்திலையும் விஜயலட்சுமியை கொலை செஞ்சிருக்கார். உண்மை எங்க வெளிப்பட்டுருமோங்கிற பயத்துல கொலைய தற்கொலையா மாத்திரத்துக்காக பணத்து மேல மன்னனையை ஊத்தி எரிச்சிருக்கார். இது சுந்தரம் செஞ்ச கொலை தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஆதாரங்களோ சாட்சியங்களோ தேவையில்லையுறான. மிஸ்டர் ராஜா, அந்த லெட்டர் கொடு. இது கொஞ்சம் பாருங்க. இந்த லெட்டர் நீங்க எழுதுன தானே? ஆமாங்க. கொஞ்சம் படிக்கிறீங்களா? படிங்க. செடிமுத்தூர் 10/10/89. 10/10/89. படிங்க. அன்புள்ள விஜய்க்கு பிரியமுடன் அம்மா எழுதி கொள்வது. நலம் நலமறி ஆவா. முத்துக்கு பழனியில் பார்த்த பொண்ணு சுமாரான இடம். நிறுத்துங்க நிறுத்துங்க. அந்த லாஸ்ட் பாரா மட்டும் படிங்க. உன் வீட்டுக்காரரை கேட்டதாக சொல்லவும், பெரிய மாப்பிள்ளை சுந்தரத்தையும் சாவித்திரியையும் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள அம்மா ஜானகி. நீங்க எழுதுனதானே? 10/10/89. இது உங்க மக விஜயலட்சுமி எழுதின லெட்டர் தானே? அதுல என்ன தேதி இருக்கு? 25/9/89. அப்ப ரெண்டு லெட்டருக்கும் இடையில 15 நாள் வித்தியாசம் இருக்கு. உங்க பொண்ணு எழுதின லெட்டர் வந்தப்புறம் தான் நீங்க இந்த லெட்டர் எழுதிருக்கீங்க. அதாவது 10/10/89. ஆமாங்க. அப்ப சுந்தரம் தங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா உங்க மக எழுதின லெட்டருக்கு நீங்க எழுதின பதில் லெட்டர் தானே இது? அது அது ஏன் ஏன் திணறீங்க? சொந்த மகளை கெடுக்க முயற்சி பண்ண விஷயம் தெரிஞ்சும் சுந்தரத்தை பத்தி ஒரு அம்மா இப்படியே அன்பா விசாரிச்சு எழுதுவாங்க? ஒருவேளை தவறி போய் 10/9/89 எழுதுறதுக்கு பதிலா 10/10/89 எழுதிட்டு இருப்பேங்க. அப்ப உங்க மக 25/9/89 எழுதின லெட்டருக்கு முன்னாலேயே எழுதின லெட்டர் தான் அதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. அதனாலதான் பெரிய மாப்பிள்ளை விசாரிச்சு எழுதியிருந்தேன். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்வதால் அந்த பொய் உண்மையாகிவிடாது யுவரானர். விஜயலட்சுமி 25/9/89 எழுதின கடிதத்தில் சுந்தரம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக எழுதியுள்ளாள். ஆனால் 10/10/89 ஜானகி அம்மாள் எழுதின பதிலில் அதை தெரிந்து கொண்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இக்கடிதத்தை ஜானகி அம்மாள் தான் எழுதினார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜயலட்சுமியின் கடிதம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கொலைய தற்கொலையா மாத்தின கதைகளை நாம ஏராளமா கேட்டிருக்கோம். ஆனா ஒரு தற்கொலைய கொலையா மாத்தின கதைய இப்பதான் முதல் முதலா கேள்விப்படுறோம். பிரதிவாதி சுந்தரத்துக்கு எதிராக பிராசிக்யூஷன் தரப்பிலே கொண்டு வந்த சாட்சிகளும் தடயங்களும் போலியானவை என்பது உறுதியாகிவிட்டது. ஆகவே விஜயலட்சுமியின் மரணம் நிச்சயமாக உறுதியாக தற்கொலை தான். அப்ப ராணியின் சாட்சியம்? அவ ஒரு ப்ராஸ்டிடியூட். பணத்துக்காக தன்னையே விற்கிற ஒருத்தியோட சாட்சியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் சுந்தரத்தை அளிக்க சில அரசியல்வாதிகள் பழைய பகைக்காக பழிவாங்க செய்த சூழ்ச்சி தான் இந்த குற்றச்சாட்டு. அவங்க தான் விஜயலட்சுமியின் தற்கொலையை கொலைய மாத்திருக்காங்க. இவரானர், the demoralized politics and its irresponsible functioning has spoiled the harmony of the normal life. At this juncture, the only relief to the public is the court, which is the seat of the supreme justice. The court is the only refuge of the common people. Let the people not lose their hope in that too. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு குத்துவிளக்கு. இது நான் சொல்லல, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். அந்த சட்டங்கிற இருட்டறையில வக்கீலின் வாதம்ங்கிற விளக்கின் வெளிச்சத்துல நீதியை கண்டுபிடித்து கொடுக்குமாறு
மதிப்பிற்குரிய கோட்டார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் இவருக்கு அந்த நீதியின் கருணையால் விடுதலை தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். பீஸ் வாங்குற வக்கி தன் கட்சிக்காரரை காப்பாத்துறங்கிறதுக்காக காட்டுற உற்சாகம் மட்டுமே மிஸ்டர் ராஜாவின் பேச்சில் தெரியும். அடுக்குமொழியாலையும் எடுத்துக்காட்டாலையும் உண்மையை பொய்யாக்கிட முடியாது. ஏதோ அரசு தரப்பு சாட்சியங்களும் தடயங்களும் போலியானவின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் நண்பர் ராஜா. தவறான தொழில் செய்யும் ராணி உண்மையே சொல்லக்கூடாதா? இட் இஸ் அப்சர்ட். ராணி சொன்னது பொய். ராணிக்கு சுந்தரத்தை தெரியவே தெரியாது. வேணும்னா இந்த கோர்ட்ல இருக்கிற யார் மேலையும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்த முடியும். இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை மிஸ் சந்திரன், நீங்க சரின்னு சொன்னா உங்களை பத்தி கூட அந்த மாதிரி இந்த கோர்ட்லயே கேட்க முடியும். காம் டவுன் மிஸ்டர் ராஜா, லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் ஆர்குமெண்ட். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் சந்திரன். முனுசாமியோட பார்வை தெளிவில்லாம இருக்கலாம், ஆனா விஜயலட்சுமியோட அறையில அவளை யாரோ கட்டி பிடிச்சி பலவந்தப்படுத்திருக்காங்க, அத முனுசாமி பார்த்திருக்கார். அந்த வீட்டுல சுந்தரத்தை தவிர வேற ஆம்பளை யாரு இருக்க முடியும்? அதுவும் இல்லாம மற்ற சாட்சியங்களையும் தடயங்களையும் வச்சு பார்க்கும் போது அது சுந்தரம் தான் அப்படின்னு தெளிவா தெரியுது. யுவர் ஆனர் மிஸ்டர் ராஜா, யூ வில் கெட் யுவர் சான்ஸ். ஜானகி அம்மாவுக்கு தேதி எழுதும்போது வந்த தப்பு யாருக்கு வேணாலும் வரக்கூடியதான். இட் இஸ் காமன், ஈவன் இட் மே ஹேப்பன் டு யூ யுவர் லார்ட்ஷிப். ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? இதுக்கு அவங்க தரப்புல எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது. அதனால சுந்தரம் தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். மிஸ்டர் ராஜா, சாட்சியங்களும் தடயங்களும் அரசு தரப்புக்கோ இல்லை பிரதிவாதிக்கோ சாதகமாக இல்லை. விஜயலட்சுமியின் மரணம் கொலைதான் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்ட சாட்சியங்களும் தடயங்களும் சிறிது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை முழுவதுமாக நியாயம் இல்லை என்று தள்ளிவிட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது தற்கொலை என்றால் அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? எஸ் யுவர் ஆனர். உங்ககிட்ட அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா? இதுவரைக்கும் இல்லை. நான் முயற்சி பண்றேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஷியோர், டைம் இஸ் கிராண்டட். தேங்க் யூ. விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியலையே. என்னையா ஹாஸ்டைல் விட்னஸ் மாதிரி எல்லாத்துக்கும் தெரியலையே தெரியல என்ற கண்டுபிடிக்கிறோம் சொல்லிதானே டைம் கேட்டுக்கிறோம். கண்டுபிடிச்சாகணுமே. கண்டுபிடி. இந்த கேஸ் முடியறதுக்குள்ள எனக்கு முடி கொட்டும் போல இருக்குது. யாருக்கு தெரியும் இந்த விஷயம்? மிஸ்டர் ராஜா, கோர்ட் முடிஞ்சதுமே உங்களை தேடி பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. கோர்ட்ல அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதுறேன்னு நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் நானும் எங்க அண்ணனை பத்தி தப்பதான் பிடிச்சிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க வேண்டியவர் இன்னும் ஜெயில தானப்பா இருக்காரு. நீங்களும் நானும் நம்பி என்ன பிரயோஜனம்? கோர்ட் நம்பணுமே சார். அது என் மனைவியோட கையெழுத்துலன்னு கோர்ட்ல நான் சொல்றேன் சார். இனிமேலையா? அண்ணனுக்கு சாதகமா தம்பி சாட்சி சொன்னா யார் சார் நம்புவாங்க? மிஸ்டர் பாலு, நான் கேட்கறதுக்கு சரியான பதில சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். விஜயலட்சுமி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். காரணம்? அது தெரியல சார். நீங்களும் விஜயலட்சுமியும் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா. ஒரே காலையில படிச்சீங்களா? இல்ல. அப்ப எப்படி? எங்க அக்கௌண்ட் உண்ட பேங்க்ல விஜயலட்சுமி கேஷியரா இருந்தா, அங்கதான் அவளை நான் பார்த்தேன். அந்த பழக்கம் காதலா மாறிச்சு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு அண்ணன் சொன்னாரு. அப்புறம் நான் வற்புறுத்தினால அவர் ஒத்துக்கிட்டாரு. மிஸ்டர் பாலு, நீங்க அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வேற ஏதாவது, ஐ மீன் வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது தொடர்பு அந்த மாதிரி? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். உங்க வைஃப் எந்த பேங்க்ல வேலை பார்த்தாங்க? இந்தியன் பேங்க். சேகர், விஜயலட்சுமியா? அந்த தீ விபத்துல கறிக்கு செத்து போன பொண்ணு தானே? ஆமா, அவங்க தான். இந்த பிரான்ச்ல தான் வேலை பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நடந்த சமாச்சாரத்தை எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? வந்ததுக்கு அப்புறம் நடந்த சமாச்சாரமே அவருக்கு தெரியாது.
உங்களுக்குள்ள பேசணும்னா வெளியில. இங்க நான் மேனேஜர், என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்டா நான் பதில் சொல்வேன். அதுதான் நியாயம், அதான் நான் சொல்றேன். கண்டதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சார்? இந்த ஸ்டாஃப் கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்கலாம். கேட்கலாமே. தேங்க்யூ. ஆனா இப்ப முடியாது, அஞ்சு மணிக்கு மேல. ஏன் இப்ப வேலை பாக்குறாங்களோ? அங்க போய் பாருங்களேன், தெரியுமே. பாத்தனே, டீ குடிக்கிறாங்களே. டீ என்ன டீ? என்ன டீ யாராவது குடிப்பாங்களா? இப்ப நீ சார் வந்து மிலிட்டரியில இருந்தவர் போல் இருக்கு. ஆமா, மிலிட்டரி இருந்தவர். அதுக்கு ஒண்ணும் இல்ல சார், எங்களை வந்து டிஷன் 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 சுட்டுறாதுங்க, அவ்வளவுதான். பிளீஸ். ஏன் சார், 25 வருஷமா பியூனா இருக்கேன், என்ன கேட்காம 6 மாத்திக்கு முன்னால வந்த ஆப்ஷனல் மேனேஜர் கிட்ட நீங்க என்னத்த கேட்டு அவர் என்னத்த சொல்லி? நீங்க இப்ப இங்க என்னத்த செஞ்சிட்டு இருக்கீங்க? குத்துறீங்களா? கொஞ்சம் அங்க வந்து எங்களோட குத்துறீங்களா? நல்ல சார், டீ வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே, நோட்டை கொடுங்க சார். என்னத்த சொன்ன? என்னமோ விஜயலட்சுமிங்கிறவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னு, அப்புறம் வேலையை விட்டு வசதியான இடத்த கல்யாணம் மட்டும் போயிட்டாங்கன்னு சொன்ன. இதுதான் எங்களுக்கே தெரியுமா? இதுக்கு என்ன அதுக்கு நோட்டு சார்? விஜயலட்சுமியை பொறுத்த வரையில எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே சார், நோட்டை கொடுங்க சார். பாருக்கண்ணா, நடராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்ட சரி, அந்த நடராஜனை பத்தி என்கிட்ட ஒன்னும் விவரமா நீ சொல்லியே. நடராஜனை பத்தி என்ன சார் சொல்றது? அவர் தான் வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொன்னல. ஆனா உலகத்தை விட்டு போயிடலையே, உயிரோட தானே இருக்கான். அதானே இவனை ஏறி போட்டு மிதிச்சேன். ஏயா, செத்தவங்களை பத்தி கேட்டா அதான் செத்து போட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற, இருக்கிறவங்களை பத்தி கேட்டா அதான் வேலையை விட்டு போயிட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற, என்ன கிண்டல அது? நீ தேர மாட்ட. நானே மொத்தமா ஒரு 200 கொடுத்துடலாம்னு பார்த்தேன். வேண்டாங்கிறான் விடு. சொல்றேன் சார். சொல்றிய? கவனமா கேளு. விஜயலட்சுமிக்கும் நடராஜனுக்கும் உறவு எப்படி? இப்படியா? விஜயலட்சுமியும் நடராஜனும் ஆபீஸ்ல இருக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சுக்கிருவாங்க, லஞ்சில கூட ஒன்னாத்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க சொல்றதுதான் அர்த்தம்னா அது இதுதான். அப்படியா? ஓ, லஞ்சில ஒன்னா சாப்பிடுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பட் பக்கத்து பக்கத்துல உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிடுவாங்களா? என்ன சார், ஒன்னா சேர்ந்து சினிமாவுக்கு போறவங்களுக்கு தட்டு என்ன பெருசு? அப்பா ராஜா, என்ன காப்பாத்து. அப்புறம் ஏன் அந்த மாதிரி நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கல? 300. வெயிட் ப்ளீஸ், யூ கம். இவன் எம்எல்ஏ ஆயிடுவான். எது வேணாலும் கேளுங்க சார். ஏன் அந்த விஜயலட்சுமி நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கல சார்? நடராஜன் ஒரு சாவுகராக்கி, எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது சார். குடி ரேசுன்னு காசை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா விஜயலட்சுமி புத்திசாலி, நடராஜனை விட வசதியா பால் கிடைச்ச உடனேயே மனச மாத்திக்கிட்டான். அப்புறம் நடராஜன் என்ன பண்ணா? உருப்பிடாத பைய சார். உன்னை விடவா? ஏன் சார், வேலை பாக்குற பேங்க்லயே பணத்தை கையாடிட்டான் சார். ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உடனே 8th போய் யாரையோ கைய கால புடிச்சு கடைசி நேரத்துல பணத்தை கொண்டாந்து கட்டிட்டான் சார். அதனால வேலை மட்டும் தான் சார் போச்சு. அவ எங்க இப்போ? அவன் கோவிந்தாபுரத்துல தனியா தான் இருந்தான். இப்போ அவன் அங்கதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும். கோவிந்தா கோவிந்தா புறம் புறம். நடராஜன். மிஸ்டர் நடராஜன். யாரு அது? ஐ அம் அட்வொகேட் சேகர். என்ன வேணும்? நீங்க தான் வேணும். அது கூட எனக்கு வேணாம். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வெளில இருக்காரு, உங்களோட பேசணுமா? அவருக்கு என்ன எப்படி தெரியும்?
அதான் உங்களை எப்படி தெரியும்? அவரே கேட்டுருமே. யார் மிஸ் நீங்க? என்ன எப்படி தெரியும்? இறந்து போன விஜயலட்சுமி உங்களை பத்தி ஏராளமா சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமியா? எந்த விஜயலட்சுமி? ஐயோ, 500 ரூபாய் வேஸ்ட். இந்த அளவுக்கு விஜயலட்சுமி தெரியாதா? ஆமா, நடிக்காதீங்க மிஸ்டர் நடராஜன். இவ்வளவு சீக்கிரமா உங்க பழைய காதலியை மறந்துட்டீங்களா? பேங்க்ல நீங்க ஒன்னா வேலை பார்த்ததையும் மறந்துட்டீங்களே. நான் கேட்கல, அவரு சொல்லு. யார் மிஸ் நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு? தெரியாத வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. வெளியே போங்க. ஐசே, கெட் அவுட். ராஜா, கோபப்படாத தம்பி, கொஞ்சம் அமைதியாது. இது நீதானே விஜயலட்சுமிக்கு அனுப்பின? ஆமா. வா, 500 ரூபாய். ஓகே. உனக்கும் விஜயலட்சுமிக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டோ? என்ன சார் சொல்றீங்க? ஷி வாஸ் மை கோவர்க்கர். அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. அப்பப்பா, தங்கச்சி மாதிரிங்கிறா? தங்கச்சிக்கு இப்படியா எழுதுவாங்க? வித் ஸ்வீட் லவ் நடராஜன். இந்த படத்துக்கு என்ன தம்பி அர்த்தம்? இதயத்தை குத்தாதையா? என்னப்பா, தங்கச்சியோட இதயத்தை சென்டர்ல குத்திருக்கிற? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த லஞ்ச் டைம்ல ஒன்னா உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா ஏப்பம் விட்டு ஒன்னா சினிமாக்கு போய் நெருக்கமா உட்கார்றாங்களே, இதுக்கு தமிழ்ல அண்ணன் தங்கச்சி உறவுனா பேரு? இப்படி எல்லாம் யார் சொன்னது? இது மட்டும் இல்ல தம்பி, உன் ஜாதகமே எங்களுக்கு தெரியும். நீதானே விஜயலட்சுமி சாரதுக்கு ரெண்டு நாள் முன்னாலே கசின் சொல்லி அவளுக்கு போன் பண்ண. நான் எதுக்கு போன் பண்ண? பேங்க் கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு. நீ திடன பேங்க் பணத்தை பழைய காதலி கிட்ட இருந்து வாங்கி திருப்பி கட்டுறதுக்கு தானே போன் பண்ண? நோ, சொல்றா, சொல்ல போறியா? சீக்கிரம் சொல்லு கண்ணா, அவ அடிச்சு அடி எனக்கே வலிக்குது. அவ முரண சொல்றா, எதுக்குடா போன் பண்ண? சொல்றேன், விஜயலட்சுமி பார்க்கணும்னு தான் போன் பண்ணேன். முதல் தடவை பண்ணப்போ பேசினது சுந்தரத்தோட பண்டாட்டி. மறுபடியும் போன் பண்ணேன், விஜய் எடுத்தா. நான் அவளை அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன். முதல்ல அவ ஒத்துக்கல, அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தினேன். கடைசியில வழி இல்லாம ஒத்துக்கிட்ட. வீட்டுக்கு பின்பக்கத்து கதவை திறந்து வைக்கிறேன்னு சொன்னா. நல்லா இருக்கு சீமஸ் இருக்கு, மாப்பிள்ள அடிக்கிறதா? யாராவது வந்துரு போறங்க, சீக்கிரம் போயிடுங்க. பணத்தை கூட நான் போயிடுறேன். ஐயோ, அவர் வந்துட்டாரு. இதுதான் சார் நடந்தது. அன்னைக்கு அந்த வீட்டுல பாலு என்ன பார்த்தாரா? இல்ல சார். நீ தான் விஜய், உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ சேய், உன்னை உயிரோட விட மாட்டேன். மிஸ்டர் நடராஜ், ப்ளீஸ் உட்காருங்க. ஏன் இப்படி இல்ல பண்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? அன்னைக்கு விஜய் ரூம்க்கு வந்தத எங்க அண்ணன் வந்தாரு தப்பா நினைச்சிட்டேன் சார். என்ன, அண்ணன் வந்தாரு நினைச்சீங்களா? அன்னைக்கு என்னதான் நடந்தது? ரெண்டு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அங்க பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் தீந்து போனனால வீட்டுல இருந்த பாட்டில் எடுக்க வந்த. ஏய் மணி, எந்திரா மணி, எந்திரா. நீ ஒன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அதா என்ன, உடம்பு சரியில்லையா? அப்படி ஒண்ணும் இல்லையே. பார்ட்டி ஒண்ணு முடியல. அப்போ மறுபடியும் போகணுமாங்க? இத கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. அது அந்த சிகரெட்டு
இங்க யார் வந்துட்டு போனது? இங்க யாரு வரலீங்க? வரல? பாத்து குடிச்ச கிளாஸ் இருக்கு, சிகரெட் இருக்கு. கேட்டா யாரும் வரல, நான் சொல்றேன். சொல்லு, சொல்லு, யார் வந்தது சொல்லு. எங்க அண்ணன் முத்துதான் வந்தாரு. முத்துவா? அவன் எதுக்கு கிடைக்கா? அவருக்கு கொஞ்சம் பண தேவையா இருந்துச்சு. கொஞ்ச நாளவே என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு ரொம்ப அவசியமா படம் வேணும்னு என்ன பாக்க வந்தாரு. அவன் எப்படி உள்ள வந்தா? மணி தூங்கிட்டு இருந்தா, எழுப்ப முடியல. சென்னல் வழி என்ன கூப்பிட்டாரு. நான் தான் பின்னால கதவு திறந்து விட்டேன். நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா? நான் கொடுக்கல. உங்ககிட்ட கேட்காம நான் கொடுக்க மாட்டேங்க. நீ சொல்றது உண்மைதானே? ஆமாங்க. நான் கிராமத்துக்கு போய் முத்துவ பாத்துட்டு தான் திருப்பி வருவேன். போய் சொல்லிருந்த, கொன்னிடுவேன் ஜாக்கிரதா. விஜய் நெருப்பு பிடிச்சு இறந்து போன தகவல் கல்யாண வீட்டுக்கே வந்ததால முத்துவ தேடி கிராமத்துக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் போயிடுச்சு. விஜய் அவன் அம்மா கிட்ட லெட்டரை பத்தி கேள்விப்பட்டதும் அன்னைக்கு ராத்திரி விஜய் ரூமுக்கு வந்துட்டு போனது அண்ணனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அவரை நான் வெறுத்தேன். ஆனா அன்னைக்கு வந்துட்டு போனது நட்ராஜன் தான் தெரிஞ்சதும் என்னையும் விஜயும் பெத்த பிள்ளைங்களை வளர்த்த அண்ணா அவர் சந்தேகப்பட்டதை நினைச்சு வெக்கப்பட்ட. யுவரானர், சுந்தரன் நிரபராதியின் உறுதிப்படுத்துறதுக்கு இப்போதுள்ள சாட்சிகளும் தடயங்களுமே ஏராளம். விஜயலட்சுமியின் கடிதமும் முனுசாமியின் சாட்சியமும் போலி என்பது தெளிவாகிறது. நடராஜன் வந்ததை மறைத்து முத்துதான் வந்தார் என்று விஜயலட்சுமி சொன்னது பொய். பாலு முத்துவை பார்த்தால் உண்மை வெளிவரும் என்ற பயத்தில் விஜயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டாள் என்பது கோட்டார் அவர்களுக்கு மிகவும் நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கை பற்றிய ஒரு சில ஆதாரங்களை கோர்ட்டு முன் கொண்டு வருவதன் மூலம் சில புதிய உண்மைகளை விளக்க எனக்கு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில புதிய சாட்சிகளை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். யார் அவங்க? எங்க இருக்காங்க? போலீஸ் மூலம் அவர்களை கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறேன். முதலில் மிஸ்டர் மணி, சுந்தரம் வீட்டு வேலைக்காரன். மணி, சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. என்ன விவரம் கேக்குறீங்க? அன்னைக்கு ராத்திரி பாலு வந்தது, உங்ககிட்ட சாவி எடுத்தது, அவர் திரும்பி போனது, இதெல்லாம் தான். என்னது? அன்னைக்கு ராத்திரி சின்னையா வந்தாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓகே, சுந்தரம் எப்ப வந்தாருங்கிறாவ தெரியுமா? தெரியுங்க. சுந்தரம் வந்ததும் என்ன நடந்தது? என்ன தட்டி எழுப்புனாரு, ஏதோ வாட வருதுன்னாரு. நான் சாவி எடுத்து கதவை திறந்தேன். ஸ்டாப். எங்கிருந்து சாவி எடுத்தேன்? இங்க என் இடுப்புல இருந்துதான். இவரானார், வீட்டை விட்டு வெளியே போனப்போ சாவியை கதவிலேயே விட்டுட்டு போனதா இப்பதான் பாலு சொன்னார். பாலு போனப்புறம் தானே சுந்தரம் வந்தாரு? இருக்கலாங்க. அப்ப பாலு கதவுல விட்டுட்டு போன சாவி சுந்தரம் வந்தப்போ எப்படி உன் இடுப்புக்கு வந்தது? அது வந்து பறந்து வந்த மடியில உட்காந்துருச்சா? ஒருவேளை பாலு ஐயாவே என் இடுப்புல வச்சுட்டு போயிருந்திருக்கலாம் இல்லீங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி வச்சிருந்தா அவர் ஏன் சாவியை கதவில விட்டதா போய் சொல்லணும்? நீ தான் போய் சொல்றேன். பாலு வந்துட்டு போனதுக்கும் சுந்தரம் வந்ததுக்கும் இடையில தான் விஜய் இருந்தது. பாலுவுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடந்த வாக்குவாதத்தை நீ ஒட்டி கேட்டிருக்க. உனக்கு ரொம்ப நாளாவே விஜயலட்சுமி மேல ஒரு கண்டு இருந்தது. பாலு போனதும் விஜயலட்சுமி தனியா இருந்ததை பயன்படுத்தி அவளை கெடுத்துட்டேன். ஐயா, என்னால அபாண்டமா பழி சுமத்தாதீங்க ஐயா. நான் அப்படிப்பட்டவன் இல்ல கடவுளே. மணி, குறுக்க பேசாதே. அந்த போராட்டத்திலே விஜயலட்சுமி இறந்து போயிட்டான். ஏற்கனவே விஜய் ரூமுக்கு யாரோ வந்துட்டு போனதும் பாலு வந்துட்டு போனதும் உனக்கு தெரிஞ்சிருந்ததாலே பழி யார் மேலேயாவது விளட்டும்னு அவளை எரிச்சுட்டு கீழே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இது போய் என் மேல வீணா பழிய சுமத்துறாங்க. ஒரு புழு பூச்சிய கூட கொல்ல தைரியம் இல்லாதனா எப்படி எங்க சின்னம்மாவை கொன்றிருக்க முடியும்? நோ, நீ தான் கொலை பண்ண. அது நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. நான் கொலை பண்ணேன்னு சாட்சி இருக்க? ஆமா மணி, சாட்சி இருக்கு. இவரானார், மணியோட சித்தப்பா மகன் நடராஜன் தான் அந்த சாட்சி. அவர் தான் மணி கொலை செஞ்சத நேர்ல பார்த்துதான் இப்ப போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரை ஆதரப்படுத்த அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன். எஸ் மிஸ்டர் ராஜா, படுபாவி நடராஜன் அப்படியா சொன்னா? கடவுளே,
இந்த அயோக்கிய கதையவே மாத்திட்டானே. ஏய் நடராஜா, நீயாடா என்ன கொலகாரன்னு சொன்ன? நீ பண்ண தப்புக்கு நான் உடனே இருந்தேனடா. என்ன சொல்லணும், பெத்த மக மாறி வளர்த்த முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டேனடா. உன்னை கொலை பண்ணா தண்டா என் நெஞ்சு ஆறும். மணி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. என்ன சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். சொல்றேன்யா, நடந்த எல்லா உண்மையும் சொல்றேன். இவன் என்ன கொலகாரன்னு சொன்னது போய், ஆனா இவன் சின்னம்மா ரூமுக்குள்ள போனது வாஸ்தவம் தான். அங்க சின்னம்மா கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப திடீர்னு பாலுவையா வந்துட்டான். நீயே இதை உன் கண்ணால பாத்தியா? இல்லங்க, இதெல்லாம் இவன் எனக்கு சொன்னது. மேல சொல்லு. பாலுவையா திடீர்னு வந்ததுனால இவன் வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருந்திருக்கான். அவர் வெளியே போன உடனே நடராஜன் சின்னம்மா ரூமுக்குள்ள போயிருந்திருக்கான். என்ன விட வசதியான வேற ஒருத்தன் கிடைச்சதும் என்ன கை கழுவிட்டு அவனை கட்டிக்கிட்டேன். இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொல்றியா? உனக்கு எதிர்பாராம கிடைச்ச இந்த புதையல்ல பங்கு வாங்காம நான் போக மாட்டேன். அதனால நல்ல பொண்ணா குடிவாதம் பிடிக்காம நான் கேக்குற பணத்தை கொடுத்துரு. என்னால கொடுக்க முடியாது. முடியாது? இதெல்லாம் நீ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். ஒரு பொண்டாட்டி அவளோட காதல்னு எழுதின லவ் லெட்டர் படிச்சா அவ புருஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உள்ளரிச்சு போயிடுவான். நீ கொடுக்கலனா பரவாயில்ல, இந்த லெட்டருக்கு உன் புருஷன் என்ன விலை வேணாலும் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தேவையானதை நான் அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். கதவுல மோதினதுனால தலையில் அடிபட்டு சின்னம்மா இறந்துட்டாங்க. நடராஜன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அவன் என் கையை பிடிச்சி கதறி அழுதப்போ அவனை காப்பாத்துறதுக்கு தீர்மானிச்சேன். கொலைய தற்கொலையா மாத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நடராஜன் பேங்க்ல கையாடல் பண்ண பணத்தை திரும்ப கட்டுறதுக்காக சின்னம்மா பணத்துல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டான். சின்னம்மா உடம்ப எரிச்சிட்டா அது தற்கொலை ஆயிரும்னு நினைச்சு அவங்க உடம்ப எரிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். எல்லா காரியமும் முடிஞ்சது, பணம் பத்தி எரிஞ்சது. நடராஜன் வந்த வழியே போயிட்டான். நான் மறுபடியும் கீழே வந்து கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு பழைய இடத்திலேயே படுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்கின சித்தப்பா அவன் நினைச்சு பார்த்தேன். அவரோட பிள்ளையை காப்பாத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டது. நடராஜன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நான் நடந்ததை மறைச்சிட்டேன்.
பணி நிரபராதியான முதலாளி மாட்டிக்கிட்ட அப்புறமும் நீயே உண்மையை சொல்லல. நான் உண்மையை சொல்லிடலான்னு தான் நடராஜன் கிட்ட சொன்னேன். அப்படி சொன்னா நான் அவனுக்கு உடந்தையா இருந்தேங்கிறதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டான். இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி நடராஜன் என்று எனக்கு சந்தேகம் வந்ததால் அவரை நான் காவல்துறை உதவியுடன் விசாரித்ததில் உண்மை வெளிவந்தது. ஆனால் நடராஜன் போலீசில் சொன்னதை கோர்ட்டில் மாட்டி சொல்லிவிட்டால் மணியை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாது. எனவே மணியின் வாய் மூலம் உண்மை வர வேண்டும் என்றுதான் சட்டமன்ற நீதிமன்றத்தில் திரு நாடகம் நடத்தப்பட்டது. அதற்காக வருந்துகிறேன். என் கட்சிக்காரர் சுந்தரத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ராஜா, கங்கராஜுலேஷன். தேங்க்யூ மிஸ்டர் கண்ணா. இதுவரை நடந்த வாதங்களின்படி மிஸ்டர் சுந்தரம் நிரபராதி என உறுதியாகிறது. எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன். எங்க முத்து புறப்பட்ட? சுப்ரீம் கோர்ட்டுக்கா? போய அம்மா. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க மிஸ்டர் ராஜா எடுத்துக்கொண்ட சிரமத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். மிஸ்டர் சுந்தரம் போன்ற நிரபராதிகளை பழிவாங்க சில அரசு ஊழியர்களை தங்களுக்கு சாதகமாக சில அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களையும் அரசியல்வாதிகளையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அலே, நான் வரேன்ப்பா. எல்லாம் ஓகே சார். விட்டுறாச்சுங்களே, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நீங்களே பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுங்களேன். என்னையா தொழிலையே மாத்திரேன் மாற்றம். போயிட்டாங்க சார். ஹலோ ஹேமா. ஹலோ மிஸ்டர் சுந்தர், இப்பதான் போன் பண்ணாரு. இப்பவே கிளம்பிட்டீங்களா? ஆமா, நாளைக்கே மெட்ராஸ் போய் எப்படி டெல்லி ஃப்ளைட் கேட்ச் பண்ணி ஆகணும். போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வர மாட்டீங்களா? வீட்டுக்கு வர மாட்டீங்களா? போலாமா? நானும் உங்க கார்லயே வரேன். இந்த மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதம் தானே? கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நீலா, நீரானே வானிலா என்னோடு வானிலா. நீலா காய்ச்சாத பால் நீலா.